செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குருகுலம் வளரும் உங்களை வளர்க்கும் பணியோடு நாம் இணைந்திருக்கின்றோம் கல்வி அமைச்சு மற்றும் தேசிய கல்வி நிர்வாகம் ஆகியவற்றின் அனுசரணையோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் தொலைக்காட்சி அலைவரிசை ஊடாக இந்த விசேட கல்வி நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்திருப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று சாதாரண தர வகுப்பிற்கான வரலாறு பாடம் நடைபெற இருக்கின்றது அன்புக்குரிய மாணவ செல்வங்களே எனவே வரலாற்றை கற்றுக்கொள்ள அவளோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் கடந்த வகுப்பிலே வரலாற்று பாடம் உங்களுக்கு கற்பித்த ஆசிரியை உங்களுக்கு நன்றாக பிடித்திருக்கும் அவருடைய அறிவுரைகளை கேட்டு சொலிவடைந்திருப்பீங்கள் அதே ஆசிரியோடு நாங்கள் இன்றும் சந்திக்கின்றோம் ஆசிரியை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் டீச்சர் தொடர்ந்து நீங்கள் பிரித்தானியருடைய ஆட்சி காலத்தின் விளைவுகளை ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெறுங்கள் உங்கள் சந்தேகத்தையும் தொலைபேசி வழியாக கேட்டு தெளிவு பெறுங்கள் தொடர்ந்து ஆசிரியரோடு இணைந்திருங்கள் குருகுலம் எனது வகுப்பறை வாயிலாக இன்றும் வரலாறு பாடம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆம் மாணவர்களே இன்று உங்களுக்காக நாங்கள் தேர்ந்துள்ள பாட தலைப்பு பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் என்பதாகும் அதாவது தரம் பதினொன்றின் நான்காம் பாடாலகு அதேவேளை தரம் ஒன்பதின் ஐந்தாம் பாட அழகு எனவே இன்றைய ஒளிபரப்பில் தரம் பதினொன்று மாணவர்கள் மட்டுமல்லாது தரம் ஒன்பது மாணவர்களும் எங்களோடு இணைந்து பயனடைய முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆம் பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் எனும் பொழுது நாங்கள் பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்த காலப்பகுதிக்குள் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு சீர்திருத்தங்கள் தொடர்பாக கடந்த வாரம் கலந்துரையாடினோம் அந்த வகையில் பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்த வருட காலப்பகுதிக்குள் அவர்களால் ஆறு அரசியல் யாப்புக்கள் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது தொடர்பாக கடந்த வாரம் நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடினோம் அந்த வகையில் பிரித்தானியலால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் ஜாப்புக்களில் முதலாவது அரசியல் யாப்பாக நாங்கள் கோல்ப்ரூக் யாப்பினை குறிப்பிட முடியும் எனவே கோல்ப்ரூக் யாப்பின் உருவாக்கம் அது தொடர்பான விளக்கத்தினை நாங்கள் கடந்த வாரம் கலந்துரையாடினோம் எனவே இன்று ஆட்சியில் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டாவது அரசியல் யாப்பு சீர்திருத்தமான குருமெக்களம் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த வகையில் குருமெக்களம் யாப்பு உருவானதன் பின்னணி அந்த யாப்பின் தோற்றத்திற்கு வித்திட்ட மத்தியதர தர வகுப்பினர் யாப்பின் பண்புகள் யாப்பின் குறைபாடுகள் அதனை அடுத்து தோற்றம் பெற்ற மது ஒழிப்பு இயக்கம் தொடர்பாக இன்று நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம் ஆம் மாணவர்களே அதாவது குறுமக்களம் யாப்பு உருவானதன் பின்னணி அதே போன்று அதன் உருவாக்கத்திற்கு காரணக்கர்த்தாக்களாக இருந்த மத்தியதர வகுப்பினர் அதேவேளை குருமக்கலம் குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள் குறைபாடுகள் மற்றும் அதனையொட்டி அடுத்ததாக ஆரம்பிக்கப்பட்ட மது ஒழிப்பு சீர்திருத்தம் தொடர்பாக இன்று உங்களுடன் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் ஆம் அந்த வகையில் இன்று நாங்கள் உங்களுக்காக தெரிவு செய்திருக்கும் இந்த பாட விடயத்தினூடாக மாணவர்களாகிய நீங்கள் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் தேர்ச்சி தேர்ச்சி மட்டங்கள் மற்றும் கற்றல் என்னவென்பது பற்றி நாங்கள் தற்போது பார்க்கலாம் ஆம் இந்த முழு பாட விடய பரப்பினூடாகவும் மாணவர்களாகிய நீங்கள் அடைய வேண்டிய தேர்ச்சி என நாங்கள் எதிர்பார்ப்பது தேசிய இயக்கத்தின் ஊடாக தேசிய ஒருமைப்பாட்டையும் தேசிய ஒற்றுமையையும் பேணுவதன் முக்கியத்துவத்தினை மாணவர்களாகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேர்ச்சியாக எதிர்பார்க்கப்படுகின்றது தேர்ச்சி மட்டத்தினை பார்ப்போம் ஆம் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக மத்தியதர வர்க்கத்தினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மூன்றினையேனும் அறிந்து கூறுவர் அதாவது அடுத்த அரசியல் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக மத்திய தர வர்க்கத்தினரால் முன்வைக்கப்பட்ட ஏனும் நீங்கள் முன்வைக்கும் திறனை பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது தேர்ச்சி மட்டம் குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள் மூன்றினை ஏனும் அறிந்து கூறுவார் அதாவது குறு மக்களும் யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடுவோம் பல பண்புகளை நாங்கள் உங்களுக்கு விளக்கி கூறுவோம் அந்த சந்தர்ப்பத்தில் அவற்றுள் தேர்ச்சியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக மது ஒழிப்பு இயக்கத்தின் முக்கியமான பண்புகள் மூன்றினை ஏனும் நீங்கள் எடுத்துரைப்பீர்கள் என எதிர்பார்க்கின்றோம் ஆம் மாணவர்களே இதன் அடிப்படையில் இன்றைய பாடப்பரப்பின் கலந்துரையாடலின் இறுதியில் நீங்கள் அடைய வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கும் கற்றற்பேறுகளை தற்போது பார்ப்போம் ஆம் மாணவர்களே தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த கற்றற்பேறுகளை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளும் பட்சத்தில் மாத்திரமே இன்றைய கலந்துரையாடல் எங்களுக்கு வெற்றியளிப்பதாக அமையப் போகின்றது எனவே இன்று பாடவிடயம் தொடர்பாக நீங்கள் முதலாவதாக அடைய வேண்டும் என எதிர்பார்க்கும் கற்றட்பேரு குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்திற்கான பின்னணியை நீங்கள் அறிந்து கூறுவீர்கள் இரண்டாவது கற்றட்பேரு மத்திய தர வர்க்கத்தினரின் தோற்றத்தினையும் அவர்களுடைய பண்புகளினையும் நீங்கள் அறிந்து கூறுவீர்கள் மூன்றாவது கற்றட்பேரு மத்தியதர வர்க்க ஆரம்ப கால தலைவர்களை பட்டியலிட்டு காட்டுவீர்கள் குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் முக்கிய பண்புகள் மூன்றினை அறிந்து கூறுவீர்கள் ஆம் மாணவர்களே குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தில் பல பண்புகளை நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடும் போதே அதில் மூன்றினை ஏனும் இன் இன்றைய நாள் இறுதியில் நீங்கள் தெளிவாக முன்வைக்கும் திறனை பெற்றிருப்பீர்கள் மது ஒழிப்பு இயக்கத்தின் பண்புகள் மூன்றினையேனும் நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அதேவேளை மது ஒழிப்பு இயக்கத்தின் தலைவர்களை பட்டியலிட்டு காண்பிக்க வேண்டும் ஆம் இவை இன்றைய பாடப்பரப்பினூடாக நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் கற்றற்பேறுகளாக அமைகின்றன ஆம் ஆம் மாணவர்களே இப்போது நாங்கள் எங்களுடைய பாட விடயத்திற்குள் செல்லலாம் நாங்கள் கடந்த வாரம் கற்றவற்றை சற்று திரும்பி பார்த்து அதனூடாக இந்த குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்துக்குள் நுழையலாம் என எதிர்பார்க்கின்றேன் ஆம் அதாவது பிரித்தானியர் இலங்கையில் அறிமுகப்படுத்திய முதலாவது அரசியல் யாப்பு யாப்பாக அமைவது கோல்ப்ரூக் யாப்பு அந்த வகையில் கோல்ப்ரூக் யாப்பு எவ்வாறு உருவானது அதன் பின்னணி என்ன என்பது பற்றி நாங்கள் தெளிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து கோல்ப்ரூக் யாப்பின் பண்புகள் பற்றி நாங்கள் பார்த்தோம் ஆம் கோல்ப்ரூக் யாப்பின் பண்புகள் அல்லது கோல்ப்ரூக் யாப்பின் சீர்திருத்தங்கள் என்று நாங்கள் குறிப்பிட முடியும் இவற்றினை நாங்கள் இரண்டாக வகுத்து நோக்கினோம் அதாவது நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆம் கோல் புரூக் மூலமாக கோல் முன்வைத்த இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள் பொருளாதார சீர்திருத்தங்கள் இரண்டும் ஆங்கிலேயரின் வருமானத்தை நோக்காக கொண்ட சீர்திருத்தங்களாக அமைந்தன என்பதை பற்றியும் நாங்கள் அன்று அறிந்து கொண்டோம் அந்த வகையில் கோல் யாப்பு நடைமுறைக்கு வருகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு புரூக் யாப்பு நடைமுறைக்கு வந்ததன் பின்னர் பல தவறுகள் அல்லது குறைபாடுகள் உள்ளதாக சுட்டிக்காட்டி நமது நாட்டில் போராட்டங்கள் தலை தூக்குகின்றன அந்த வகையில் பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த யாப்பில் குறைபாடுகள் உள்ளதாக கூறி அதில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என முதல் முதலில் போராட்டங்களை முன்னெடுத்தோர் இலங்கையர் அல்ல நாங்கள் கடந்த வாரம் இது பற்றி கலந்துரையாடினோம் ஆம் கோல்புரூக் யாப்பு யாப்பில் சீர்திருத்தங்கள் வேண்டி முதன்முறையாக போராட்டங்களை ஆரம்பித்தவர்கள் ஐரோப்பியர்கள் ஆம் யார் இந்த ஐரோப்பியர்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அதாவது பெருந்தோட்டங்களை விலை கொடுத்து வாங்குவதற்காக இங்கு வந்திருந்த இந்த வெளிநாட்டு ஐரோப்பியர்கள் இந்த கோல்ப்ரூக் யாப்பு சீர்திருத்தத்தில் மாற்றங்களை வேண்டி போராட்டங்களை முன்னெடுத்தனர் ஆ இவர்களுடைய கோரிக்கைகளாக அமைந்தது என்ன அதாவது காணி விற்பனை சட்டம் மூலமாக இலங்கையின் காணிகள் வெளிநாட்டவருக்கு விற்கப்பட்டன முக்கியமாக ஐரோப்பியருக்கு விற்கப்பட்டன அவர்கள் பெருந்தொகையான பணத்தினை முதலீடு செய்து காடடர்ந்து போயிருந்த இந்த மலையக பிரதேசங்களில் இருந்த தோட்டங்களை அவர்கள் விலை கொடுத்து வாங்குகின்றனர் அதாவது அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கத்தின் நோக்கம் இதன் மூலம் வருவாய் கொள்வது அதேவேளை பெருந்தோட்டங்களை விலை கொடுத்து வாங்கிய அந்த வணிகர்களுடைய நோக்கமாக இருப்பதும் லாபத்தை ஈட்டிக்கொள்வது ஆனால் பெருந்தோட்ட காணிகளை காடடர்ந்த காணிகளை இவர்கள் ஐரோப்பியர்களுக்கு விற்றார்களே அன்றி அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்க தவறியிருந்தனர் எனவே இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக ஐரோப்பியர்கள் முதல் முதலாக போராட்டங்களை முன்னெடுக்கின்றனர் என்ன இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் ஆம் பெருந்தோட்டங்களுக்கு தேவையான பாதை வசதி அதாவது நிர்வாக நடவடிக்கைகளுக்காக அடிக்கடி சென்று வருவதற்கான வசதி அமைத்து அதேவேளை மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கும் முடிவுப் பொருட்களை துறைமுகத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கும் அதேவேளை ஒரே நேரத்தில் பாரியளவு பொருட்களை கொண்டு செல்வதற்குமாக இவர்கள் புகையிரதப் பாதைகளை அமைத்து தரும்படி கோரிக்கை விடுத்தனர் இது தவிர தகவல் தொடர்பாடல் வங்கி வசதிகளையும் செய்து தரும்படி இவர்கள் சட்டவாக்க சபையில் குரல் எழுப்புகின்றனர் உங்களுக்கு தெரியும் யாப்பின் சட்டவாக்க சபை பதினைந்து அங்கத்தவர்களை உள்வாங்கி இருந்தது இதில் ஒன்பது பேர் உத்தியோக சார்புள்ளோர் ஆறு பேர் உத்தியோக சார்பற்றோர் இந்த மூன்று பேர் ஐரோப்பியரை பிரதிநிதித்துவப்படுத்தியதை நான் கடந்த வாரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன் அதாவது உத்தியோக சார்புள்ளோர் ஒன்பது பேரும் ஐரோப்பியர்கள் உத்தியோக சார்பற்ற அறுவரில் மூன்று பேர் ஐரோப்பியர் ஏனையவர்கள் இன ரீதியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஆம் இந்த ஐரோப்பியர்கள் சட்டவாக்க சபையில் குரல் எழுப்பிய போதும் அவர்களுக்கு அவர்களால் கோரப்பட்ட அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கவில்லை எனவே அவர்கள் பலவிதமான வழிமுறைகளை கையாளுகிறார்கள் சட்டவாக்கக் கழகத்தில் கேள்விகளை கேட்பது ஆலோசனைகளை முன்வைப்பது அதுவும் காணத்திற்கொள்ளப்படாத விடத்து இவர்கள் பத்திரிகைகள் மூலமாக தங்களுடைய தேவைகளை வலியுறுத்தி ஆங்கில ஆட்சியாளர்களுக்கு சில கட்டுரைகளை எழுதினார்கள் அதுவும் வெற்றியளிக்காத போது இறுதியாக இவர்கள் போராட்ட ரீதியாக அமைப்புகளை தோற்றுவித்தனர் அந்த வகையில் கோல்ப்ரூக் யாப்பில் மாற்றங்களை வேண்டி ஐரோப்பியரால் உருவாக்கப்பட்ட அமைப்பாக நாங்கள் இலங்கையர் சங்கத்தை குறிப்பிட முடியும் ஆம் இலங்கையர் சங்கத்தை தோற்றுவித்த ஜோர்ஜ் வால் வில்லியம் டிக்பி என்பவர்களை நாங்கள் அதன் தலைவர்களாக குறிப்பிட முடியும் ஆம் அரசியல் யாப்பில் சீர்திருத்தம் வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது போராட்டமாக இந்த போராட்டத்தினை நாங்கள் குறிப்பிட முடியும் எனவே ஆங்கிலேயரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பில் மாற்றங்களை வேண்டி முதல் முதலாக போராட்டங்களை முன்னெடுத்தோர் இலங்கையர் அல்ல என்பதையும் இங்கு பெருந்தோட்டங்களை விலை கொடுத்து வாங்கிய ஐரோப்பியர்களே என்பதையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் ஆம் காலப்போக்கில் இவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன ஏனெனில் பெருந்தருக்கள் அமைக்கப்பட்டு புகையிரத பாதைகள் அதே நேரம் இரும்பு பாலங்கள் போன்றன தொங்கு பாலங்கள் போன்றன அமைக்கப்பட்ட பிறகு உண்மையிலேயே பிரித்தானிய அரசாங்கம் சார்பிலும் வருவாய் அதிகரிக்க தொடங்கியது எனவே அவர்கள் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தார்கள் உங்களுக்கு தெரியும் பாதை அதாவது பாதைகள் அமைக்கப்பட்டன பெருந்தருக்கள் அமைக்கப்பட்டன இது தொடர்பாக நாங்கள் அடுத்தடுத்து வரும் பொருளாதார மாற்றங்களில் உங்களுடன் தெளிவாக விரிவாக கதைக்க உள்ளோம் ஆம் ஆம் மாணவர்களே இந்த மத்திய அதாவது இந்த ஐரோப்பியர்களின் போராட்டம் பத்தொன்பதாம் நூற்றின் நூற்றாண்டின் இறுதியில் முடிவுக்கு வருகின்றது அதாவது அவர்களுடைய இந்த உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட பின்பு அவர்கள் தமது போராட்ட எண்ணத்தை கைவிடுகின்றனர் ஆம் அதனைத் தொடர்ந்து அடுத்து போராட்டத்தை ஆரம்பித்தோர் யார் என்பது பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம் அவர்களுடைய போராட்டத்தின் விளைவாகவே அடுத்த யாப்பு சீர்திருத்தம் நடைமுறைக்கு வருகின்றது ஆம் ஐரோப்பியரை தொடர்ந்து இலங்கையர் சங்கம் என்ற போராட்டங்களை முன்னெடுத்த அந்த ஐரோப்பியரை தொடர்ந்து அடுத்த அரசியல் யாப்பில் சீர்திருத்தம் வேண்டி போராட்டங்களை முன்னெடுத்தோர் யார் ஆம் மத்திய தர வர்க்கத்தினர் அதாவது புதிய மத்திய தர வர்க்கத்தினர் கோல் புளூக் யாப்பு சீர்திருத்தத்தின் விளைவாக எமது சமூகத்தில் புதிதாக தோற்றம் பெற்ற ஒரு தரப்பினர் ஆம் ஆமான்வர்களே இப்போது நாங்கள் குருமக்களம் யாப்பு எவ்வாறு உருவானது என்பதை அறிவதற்கு முன்னால் குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்துக்கு வித்திட்ட இந்த வர்க்கத்தினர் பற்றி நாங்கள் கலந்துரையா கலந்துரையாடுவது முக்கியமானதாகும் ஆம் பார்ப்போம் மத்திய தர வர்க்கத்தினர் எவ்வாறு தோற்றம் பெற்றார்கள் ஆம் மத்திய தர வர்க்கத்தினரின் தோற்றத்தை நாங்கள் பார்ப்போமானால் நிச்சயமாக கோல் யாப்பு சீர்திருத்தத்தின் அதாவது கோல் பின்னர் பிரித்தானியர் பொருளாதார சமூக ரீதியில் பாரியதொரு மாற்றத்தினை இலங்கையில் ஏற்படுத்தி இருந்தனர் நாங்கள் பார்க்கலாம் இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஒன்று மாணவர்களே ஒவ்வொரு வாரமும் மீண்டும் மீண்டும் நாங்கள் இதனை பார்க்கும்போது இந்த ஆண்டுகளும் இந்த யாப்புக்களும் இந்த யாப்பு சீர்திருத்தங்களும் உங்களுடைய மனதில் பதிய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும் அந்த வகையில் முதலாவது யாப்பு இரண்டாவது யாப்பு சீர்திருத்தம் மூன்றாவது யாப்பு சீர்திருத்தம் நான்காவது யாப்பு சீர்திருத்தம் ஐந்தாவது யாப்பு ஆறாவது யாப்பு எனவே இந்த ஒழுங்கில் ஆண்டுகளுடன் இதனை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் ஆம் நாங்கள் இப்போது பார்ப்போம் நான் ஏற்கனவே கூறினேன் ஐரோப்பியரின் போராட்டத்தை தொடர்ந்து அரசியல் யாப்பில் மாற்றங்களை வேண்டி போராட்டத்தை முன்னெடுத்தோர் மத்திய தர வகுப்பினர் ஆம் மாணவர்கள் இந்த மத்திய வகுப்பினர் என்போர் யார் என்பது பற்றி நீங்கள் அறிந்திராமல் இருக்கலாம் இன்று அவர்களை பற்றி நாங்கள் தெளிவாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம் ஆம் இந்த மத்தியத்தர வர்க்கத்தினர் புதிய மத்தியதர வகுப்பினர் உருவாவதற்கு பிரதான காரணமாக நாங்கள் குறிப்பிட முடியும் யாப்பின் மூலம் ஏற்பட்ட சமூக பொருளாதார துறைகளிலான மாற்றங்கள் இந்த தலைப்பில் நீங்கள் அவதானியுங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கோல் புரூக் யாப்பின் விளைவாக சமூக பொருளாதார துறைகளில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டன இவ்விடத்தில் நாங்கள் ஒரு துறை காணவில்லை அதாவது சமூகத்துறையில் பாரிய மாற்றம் ஏற்பட்டது அதேவேளை பொருளாதாரத்துறையில் பாரிய மாற்றம் ஏற்பட்டது ஆனால் அரசியல் துறையில் மாற்றங்கள் ஏற்படவில்லை எனவே இங்கு நாங்கள் அரசியலை தவிர்த்து சமூக பொருளாதார துறைகளில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டது என நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் எனவே இந்த அரசியல் துறையில் மாற்றங்கள் ஏற்படாமையே அடுத்த போராட்டத்திற்கு காரணமாக அமைய போகின்றது பார்ப்போம் இந்த போராட்டத்திற்கான காரண கர்த்தாக்கள் எவ்வாறு நமது சமூகத்தில் தோற்றம் பெறுகிறார்கள் என்பது பற்றி நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக பொருளாதார ரீதியில் ஆங்கிலேயர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் என்பது பற்றி அதாவது உங்களுக்கு தெரியும் சுயதேவை பூர்த்தி பொருளாதார முறை மாற்றமடைந்து ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை தோற்றம் பெற்றது உங்களுக்கு தெரியும் மன்னராட்சி காலம் தொடக்கம் இலங்கையில் இருந்து வந்த பொருளாதார முறை சுயதேவை பூர்த்தி பொருளாதார முறை அதாவது தமக்கு தேவையானவற்றை தாமே உற்பத்தி செய்து நுகர்வது நாங்கள் சுயதேவை பூர்த்தி பொருளாதாரம் என குறிப்பிடுவது உண்டு ஆனால் இந்த பொருளாதார முறையை மாற்றத்தை ஏற்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறையை கோல் புரூக் நடைமுறைப்படுத்துகின்றது காரணம் லாப நோக்கம் அதாவது எமது நாட்டின் பாரம்பரிய விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக அதாவது செய்கையை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக தனக்கு லாபம் உழைக்க முடியாது என்பதனை பிரித்தானியர் அறிந்திருந்தனர் எனவே இந்த நமது நமது பாரம்பரிய பயிற்சேகையான செய்கையை புறக்கணித்து தமக்கு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய வர்த்தக பொருளாதார முறையை பிரித்தானியர்கள் அறிமுகப்படுத்துகின்றனர் வர்த்தக பொருளாதாரம் என்று குறிப்பிடும் போது இதனை நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் என்று குறிப்பிட முடியும் அல்லது இரட்டை பொருளாதாரம் என்றும் எங்களால் குறிப்பிட முடியும் ஆம் இந்த சுயதேவை பூர்த்தி பொருளாதாரம் என்றால் என்ன ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் என்ன என்பது பற்றி நாங்கள் அடுத்து கலந்துரையாடலாம் ஆ முதலாவதாக பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மாணவர்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் பொருளாதார துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஆக குறைந்தது மூன்றினை ஏனும் நீங்கள் நினைவில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாகும் அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பொருளாதாரத் துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு நடைமுறைக்கு வந்ததன் பின்னால் ஏற்பட்ட ஒரு மாற்றம் சுயதேவை பூர்த்தி பொருளாதார முறை வீழ்ச்சி அடைந்தமை நான் கூறினேன் சுயதேவை பூர்த்தி என்பது நாங்கள் அண்டை நாடுகளை தங்கியிராது தமக்கு தேவையானதை தாமே உற்பத்தி செய்து நுகர்வது பண்டைய காலம் தொட்டு இலங்கை விவசாயத்தில் தன்னிறைவு கண்ட அதாவது சுயதேவை பூர்த்தி அடைந்த ஒரு நாடாக காணப்பட்டது நமது நாட்டுக்கு தேவையான அரசியை நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்யவில்லை மன்னராட்சி காலம் முதல் கொண்டு இதனையே நாங்கள் சுயதேவை பூர்த்தி பொருளாதாரம் என்கிறோம் அதாவது எமக்கு தேவையானதை நாங்கள் தனித்தோ அல்லது சமூகமாகவோ ஒன்றிணைந்து அதனை பூர்த்தி செய்து கொள்கின்றோம் நாங்கள் மற்றொரு நாட்டில் தங்கியிருப்பது இல்லை ஆனால் இன்று நாங்கள் அரிசி பருப்பு கிழங்கு உட்பட அனைத்திற்கும் வெளிநாடுகளை தங்கியிருக்கின்றோம் எந்த அளவுக்கு இலங்கையில் தன்னிறைவு பொருளாதார முறை நிலவியது என்று பார்த்தால் உதாரணமாக முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் காலத்தை நாங்கள் எடுத்து நோக்கினோமாயின் மகா பராக்கிரமபாகு காலத்தில் இலங்கை கீழே தேசங்களின் தானிய களஞ்சியம் எனும் சிறப்பு பெயரால் வர்ணிக்கப்பட்டது அதாவது இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு நாடாக நமது நாடு விளங்கியமே இட்டு நாங்கள் அடைய வேண்டும் ஆனால் இந்த பொருளாதார முறை கோல் கீழ் வீழ்ச்சியை நோக்கி செல்கின்றது பராக்கிரம பராக்கிரமபாகு மன்னன் காலத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்ப குடும்பங்களும் எந்த அளவு தன்னிறைவடைந்து காணப்பட்டது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் அதாவது ஆட்சியாளர்கள் மக்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்கின்றன என்பது பற்றி அறிந்து அதனை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு அரசனின் கடமை அந்த வகையில் பராக்கிரமமாகும் மன்னன் நாட்டில் மக்கள் யாராவது பஞ்சம் பட்டினி பிழைப்பின்றி இருக்கிறார்களா என்பதை அறிவதற்காக ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் இருந்த ஒரு காவலனிடம் ஒரு மூடை நெல்லை கொடுத்து இந்த நெல்லை அதாவது நாங்கள் இப்போது அதை ரூபாவில் குறிப்பிடலாம் ஆனால் அந்த காலப்பகுதியில் ரூபா வழக்கத்தில் இருக்கவில்லை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்படி குறிப்பிடுகின்றேன் இந்த நெல் மூடையை கொண்டு போய் நூறு ரூபாவுக்கு யாருக்காவது விற்றுவா என்று அந்த காவலனின் முதுகில் அதனை சுமத்தி அனுப்பி வைக்கின்றார் பெருஞ்சுமையோடு காலையில் புறப்பட்டு சென்ற அந்த காவலன் மாலை ஏழு மணியளவில் மீண்டும் அதே மூடையுடன் அரண்மனையை வந்து சேர்கின்றான் அரசன் கேட்கின்றார் ஏ நூறு ரூபா சாதாரண விலை யாரும் இந்த நெல் மூடையை வாங்கவில்லையா இல்லை அரசே யாரும் இந்த நெல் மூடையை வாங்கவில்லை எனவே திருப்பி நான் கொண்டு வந்திருக்கிறேன் மறுநாள் அதே மூடையை அவனிடம் கொடுத்து இதை ஐம்பது ரூபாவுக்கு யாருக்காவது விற்றுவா என்று அனுப்பி வைக்க மறுநாள் முழுதும் அவன் ஊர் முழுவதும் சுற்றி திரிந்து மாலை ஏழு மணி இருளடைந்த நேரத்தில் அதே நெல்மூடையுடன் அரண்மனையை நோக்கி வருகிறான் அரசன் கேட்கிறார் ஏன் ஐம்பது ரூபாவுக்கும் யாரும் இந்த நெல்மூடையை வாங்கவில்லையா இல்லை அரசே எவருமே வாங்கவில்லை மறுநாள் அரசன் கூறுகிறார் சரி இன்று நீ இந்த நெல் இனாமாக கொடுத்து விட்டு வா அதாவது எந்தவித பணமும் பெறாது யாராவது இல்லாத ஒருவருக்கு இலவசமாக கொடுத்து விட்டு வரும்படி கூறுகிறார் மூன்றாம் நாள் அதே மூடையுடன் அந்த காவலன் ஊரை சுற்றி வருகிறான் அரசனும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றான் இலவசமாக நெல்மூடையை கொடுக்கும் போதே நிச்சயமாக இன்று யாரிடமாவது கொடுத்து விட்டு திரும்பி வருவான் என்று ஆனால் அன்றும் அதே மூடையுடன் இருளடைந்த நேரத்தில் அந்த காவலாளி வருகின்றான் உண்மையிலேயே அரசன் சந்தோஷப்படுகிறாரேன் என்னுடைய தேசத்தில் உள்ள மக்கள் எவரும் பஞ்சம் பட்டினியோடு இல்லை எனவேதான் எவரும் இந்த நெல் மூடையை பணம் கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இல்லை அதே நேரம் இலவசமாக வாங்குவதற்கு கூட தயாராகவில்லை தன்னுடைய தேவையை தாமே பூர்த்தி செய்யும் அளவுக்கு நம்முடைய நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள் என்று மன்னன் பெருமிதம் கொள்கின்றான் ஆம் மாணவர்களே இதனை தான் நாங்கள் சுயதேவை பூர்த்தி பொருளாதாரம் என்போம் தமக்கு தேவையானதை தாமே உற்பத்தி செய்து கொள்வது இன்னொரு இடத்தில் தங்கியிராமல் வாழ்வது ஆம் இந்த சிறந்த இந்த பொருளாதார முறை நமது கைகளை ஊன்றி நாங்கள் எழுந்து நிற்கக்கூடிய இந்த பொருளாதார முறை யாப்பு சீர்திருத்தத்தின் காரணமாக இல்லாது போகின்றது எனவே கோல் புரூக் யாப்பின் பொருளாதார மாற்றங்களில் ஒன்றாக நாங்கள் இந்த சுயதேவை பூர்த்தி பொருளாதார முறை வீழ்ச்சியடைந்தமையை குறிப்பிட முடியும் ஆம் அடுத்ததாக பண்டமாற்று பொருளாதார முறை வீழ்ச்சி கண்டது பண்டைய காலம் தொட்டு இலங்கை சமூகத்தில் இந்த பண்டமாற்று முறை நிலவி வந்தது பண்டமாற்று முறை என்றால் என்ன அதாவது பொருளுக்கு பதிலாக ஒரு பொருளை பரிமாற்றிக் கொள்வது நாங்கள் இன்று ஒரு பொருளை வாங்க வேண்டுமானால் பணம் கொடுத்து அதனை பெற்றுக் கொள்கின்றோம் ஆனால் அன்று ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் வழக்கம் இருந்தது அதாவது தனி ஒரு நபருக்கு சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அதாவது அக்கால விவசாயிகளுக்கு பரியளவு நிலப்பரப்பு காணப்பட்டது அவர்களுக்கு சொந்தமாக விவசாயம் செய்வதற்கு நிலத்தின் வளத்தை பொறுத்து அவர்கள் எதனை உற்பத்தி செய்வது என்பதனை தீர்மானித்தார்கள் பொருத்தமான நிலம் காணப்படும் போது சில விவசாயிகள் நெற்பர்ச்சிகை மேற்கொண்டனர் சிலர் செய்கையை மேற்கொண்டனர் சிலர் விலங்கு வளர்ப்பில் ஈடுபட்டனர் சிலர் மரக்கறி செய்கையில் ஈடுபட்டனர் இவ்வாறு பல்வேறு பட்ட பொருளாதார நடவடிக்கைகளில் இவர்கள் ஈடுபடும் போது நெல்லை உற்பத்தி செய்யும் விவசாயி மரக்கறியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு மூடை நெல்லை கொடுத்து அந்த மரக்கறி உற்பத்தியாளரிடமிருந்தவர் மரக்கரியை பெற்றுக்கொள்வார் அதே போன்று மரக்கரியை உற்பத்தி செய்யும் விவசாயிக்கு பால் பொருட்கள் தேவையெனின் அந்த மரக்கறியை கொடுத்து விலங்கு வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கும் அந்த கோபாலர்களிடமிருந்து அவனுக்கு தேவையான பால் பொருட்களை பெற்றுக்கொள்வது வழக்கம் இவ்வாறு பண்டங்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன இவ்வாறு சமூகத்தினருக்கிடையில் பண்டங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன பணத்துக்காக அல்ல பொருளை கொடுத்து பொருளை பெற்றுக்கொள்வது இதனையே நாங்கள் பண்டமாற்று பொருளாதார முறை என்கின்றோம் இது பண்டைய காலம் தொட்டு நமது நாட்டில் இருந்து வந்த ஒரு முறை சுயதேவி சுயதேவை பூர்த்தி பொருளாதாரம் அதனையொட்டி பண்டமாற்று பொருளாதார முறை இவ்விரண்டும் கோல்ப்ரூக் யாப்பின் காரணமாக வீழ்ச்சி அடைகின்றன இரண்டாவது பொருளாதார மாற்றம் பண்டமாற்று பொருளாதார முறை வீழ்ச்சி அடைந்தவை மூன்றாவது மாற்றமாக ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் ஆம் செய்கையின் மூலமாக சேனைப் பயிர் செய்கையின் மூலமாக மரக்கறி செய்கையின் மூலமாக லாபத்தை உழைக்க முடியாது என கருதிய ஆங்கிலேயர் வர்த்தக பயிர்களை இலங்கையில் பயிரிடுகின்றனர் பயிரிட்டு அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நமது நாட்டுக்கு தேவையான பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து அவர்கள் இறக்குமதி செய்கின்றனர் இதனை நாங்கள் இறக்கி ஏற்றும் பொருளாதாரம் என்று குறிப்பிட முடியும் இரட்டை பொருளாதாரம் என்றும் குறிப்பிட முடியும் எனவே பொருளாதாரத்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மூன்றினை நாங்கள் தற்போது பார்த்தோம் ஒன்று சுயதேவை பூர்த்தி பொருளாதார முறை இரண்டாவது பண்டமாற்று பொருளாதார முறை இவை இரண்டும் வீழ்ச்சியடைந்தன அதே நேரம் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை தோற்றம் பெற்றது ஆம் ஆறு மாற்றங்கள் நான் கூறினேன் இந்த மாற்றங்களுள் மூன்றினை ஏனும் இறுதியில் உங்களால் முன்வைக்க முடிந்திருக்கிறது அவசியமானதாகும் ஆம் அடுத்தது பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டமை ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தின் மூலம் லாபத்தை உழைக்க வேண்டுமானால் பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஆ உங்களுக்கு தெரியும் மலையக பிரதேசங்களில் பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அங்கு முதலாவதாக கோப்பி பயிற்சிகை பண்ணப்பட்டது ஏனென்றால் கோப்பி புதிதாக இலங்கையில் அறிமுக ஐரோப்பியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பயிரல்ல ஏற்கனவே இலங்கையில் பாரம்பரியமாக வீட்டுத் தோட்டங்களில் பயிரிடப்பட்ட ஒரு பயிர் என்பதால் இலங்கையின் காலநிலைக்கு அது பொருத்தமானதாக இருக்கும் என்பதனை கருதி அவர்கள் முதல் முதலாக இந்த பெருந்தோட்டங்களில் கோப்பியையே பயிரிட்டனர் கோப்பிச் செய்கை நன்கு வெற்றி அளித்தது நல்ல வருமானத்தையும் தந்தது ஆனால் காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும் கோப்பித்தோட்டங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நோய் இலை நோய் ஹெமிலியா வெஸ்டெக்ஸ் என்ற நோயினால் கோப்பித்தோட்டங்கள் அழிவடையத் தொடங்கின அதனைத் தொடர்ந்து பெருந்தோட்டங்களை கைவிட்டு விட முடியாது ஏன் லாபம் முக்கிய நோக்கம் எனவே அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள் சிங்கோனா என்ற பயிரினை பயிரிடுகின்றார்கள் சிங்கோனா என்பது ஒரு வகையான தாவரம் அதாவது மலேரியா நோய்க்கு மருந்தான குயினை இதிலிருந்து தயாரிக்கப்பட்டது மலேரியா நோய்க்கு மருந்தான குயினைன் எனும் மருந்து இந்த சிங்கோனா செடியிலிருந்து தயாரிக்கப்பட்டது ஆம்

ரப்பர் தென்னை என அடுத்தடுத்து பல பெருந்தோட்ட பயிர்களை அவர்கள் உருவாக்கி பாரிய பெருந்தோட்டங்களை உருவாக்கினர் பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டமை இன்றும் நாங்கள் அவதானிக்க கூடிய ஒன்று இந்த பெருந்தோட்டங்களின் பெயர்களை சற்று பாருங்கள் மலையக பிரதேசங்களில் உள்ள இந்த பெருந்தோட்டங்களின் பெயர்கள் இன்னும் ஆங்கில வார்த்தைகளாகவே காணப்படுகின்றன கரோலினா டெஸ்போர்ட் சனிக்ராஃப்ட் செஸ்டர்ஃபோர்ட் இந்த மாதிரியான ஆங்கில சொற்களை கொண்ட பெருந்தோட்டங்கள் இன்றும் காணப்படுவது ஆங்கிலேயர்களின் ஆங்கிலேயர்களே தோட்ட உரிமையாளர்களாக இருந்துள்ளார்கள் என்பதற்கு சான்றாக நாங்கள் கூற முடியும் அடுத்ததாக பெருந்தருக்கள் புகையிரத பாதைகள் அமைக்கப்பட்டமே உண்மையே உண்மையில் ஒரு நல்ல விளைவும் கூட ஒரு நன்மையான விளைவும் கூட பொருளாதார துறையில் ஒரு முக்கியமான மாற்றமாக நாங்கள் இதனை குறிப்பிட முடியும் அதாவது இலங்கையின் பெருந்தருக்கள் புகையிரத பாதைகள் அமைக்கப்பட்டமை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிய ஐரோப்பியரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன அந்த வகையில் இலங்கையில் கொழும்பு கண்டி பெருந்தரு உங்களுக்கு தெரியும் ஆளுநர் எட்வர்ட் பான்ஸ் என்பவரால் அமைக்கப்பட்டது அதேவேளை கோல் புரோக் கீழ் உருவாக்கப்பட்ட ஐந்து மாகாணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நினைவில் இருக்கும் அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு மத்திய என திசைகளின் அடிப்படையில் நாங்கள் அதனை அன்று பார்த்தோம் இந்த மாகாண தலைநகரங்கள் அதாவது யாழ்ப்பாணம் காலி திருகோணமலை கொழும்பு கண்டி இந்த நகரங்களை இணைக்கும் வீதி தொகுதியொன்றினையும் இந்த எட்வர்ட் பான்ஸ் என்ற ஆளுநர் நிர்மாணித்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது எட்வர்ட் பான்ஸ் கொழும்பு கண்டி பெருந்தரு மற்றும் இந்த மாகாண தலைநகரங்களை இணைக்கும் வகையிலான வீதி தொகுதி ஒன்றினை அவர் அக்கால பகுதியில் உருவாக்கி இருந்தார் அதே போன்று ரத்னபுரி கொழும்பு பாதை இது ரப்பர் செய்கையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அதேவேளை புத்தலம் கொழும்பு பாதை இது தென்னஞ்செய்கையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பாதை இவ்வாறு பல பெருந்தருக்களையும் புகையிரத பாதைகளையும் ஆங்கிலேயர்கள் அமைத்தமை பொருளாதார துறையில் ஏற்பட்ட பாரியதொரு மாற்றமாக எங்களால் குறிப்பிட முடியும் அடுத்ததாக துறைமுக அபிவிருத்தி இந்த வேலைகள் அனைத்தும் முடிந்த பிறகு இந்த முடிவுப் பொருட்களை துறைமுகத்திற்கு கொண்டு சென்று துறைமுகத்தின் வாயிலாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனவே துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியது அவசியமானதன் காரணமாக அடுத்த கட்ட நடவடிக்கையாக கொழும்பு துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டது இதுவும் இலங்கை வரலாற்றில் கோல் யாப்பின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்களுள் ஒன்றாக எம்மால் குறிப்பிட முடியும் ஆம் மாணவர்களே கோல் யாப்பின் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் ஆறு பொருளாதார மாற்றங்களை பார்த்திருக்கின்றோம் சுயதேவி சுயதேவை பூர்த்தி பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டமை பண்டமாற்று பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டமை ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் அறிமுகமானமை பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டமை பெருந்தருக்கள் புகையிரத பாதைகள் அமைக்கப்பட்டமை துறைமுக அபிவிருத்தி ஆம் இவ்வாறான பொருளாதார துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டன நாங்கள் பார்த்து கொண்டு வருவது மத்தியதர வர்க்கத்தினரின் தோற்றம் இந்த மாற்றங்கள் எவ்வாறு மத்தியதர வர்க்கத்தினரை தோற்றுவித்தது என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த மாற்றங்கள் எவ்வாறு மத்தியத்தர வர்க்கத்தினரை தோற்றுவித்தது அடுத்ததாக சமூக மாற்றங்கள் அதாவது கோல் புரூக் விளைவாக ஏற்பட்ட சமூக மாற்றமாக நாங்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது தென்னிந்திய தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டமை பிறந்த செய்கைக்கு தேவையான வேலையாட்கள் போதாத போது இவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை வரவைத்ததன் காரணமாக இன்று இந்திய தமிழர் தமிழர் என்ற ஒரு சமூகம் இலங்கையில் புதிதாக உருவாக்கப்பட்டது கோல் ஒரு விளைவு பெருந்தோட்டங்களில் வேலையில் ஈடுபடுவதற்கான அதாவது இங்கிருந்த சிங்கள மக்கள் பெருந்தோட்டங்களில் சென்று வேலை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை எனவே அவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை புரிவதற்கு தயாராகவும் இருக்கவில்லை எனவே இவர்கள் இதற்கு மாற்று வழியாக தென்னிந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை இலங்கைக்கு வரவழைத்தனர் எனவே இந்திய தமிழர் என்ற புதிய சமூக வகுப்பு ஒன்று இலங்கையில் உருவாகின்றது அதேவேளை அதுவரை காலமும் உங்களுக்கு தெரியும் சம்பளத்திற்கு வேலை புரியும் வழக்கம் இலங்கையில் இருந்ததில்லை அதாவது ராஜகாரிய முறையின் கீழ் இலவசமாக சேவையாற்று அவ்வாறு ஒருவர் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து கொடுத்தால் கைமாறாக அவருக்கு நாங்கள் பணம் செலுத்துவதில்லை அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போது நாங்கள் செய்து கொடுப்போம் உதாரணமாக ஒருவர் வீட்டில் கூரை வேயப்படுகிறது என்றால் அயலவர்கள் அனைவரும் போய் அந்த கூரை வேயும் போது அவர்களுக்கு ஒத்தாசை வழங்குவார்கள் அதே போன்று அடுத்த நாள் கிணறு வெட்டுவது வேலையாக இருக்கும் போது அயலவர்கள் போய் அங்கு வேலை செய்து கொடுப்பார்கள் இப்படி மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வதே நாங்கள் அத்தாம் முறை என்போம் எனவே பணத்திற்கு சேவை வழங்கும் அந்த வழக்கம் இலங்கையில் காணப்படாத ஒன்று அதாவது அத்தாம் முறை அல்லாது அல்லது ராஜகாரிய முறையின் கீழேயே இங்கு சேவைகள் வழங்கப்பட்டன இந்த ராஜகாரிய முறையை ஒழித்து கூலிக்கு வேலை புரியும் தொழிலாளர் வர்க்கத்தை உருவாக்கியவர்களும் இந்த பிரித்தானியரே எனவே பிரித்தானியர் ஆட்சியின் கீழ் ஏற்பட்ட பொருளாதார மாற்றமாக தென்னிந்திய தொழிலாளர்கள் வரவழைக்க சமூக மாற்றமாக மணிக்கவும் தென்னிந்திய தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டமை அடுத்ததாக கூலிக்கு வேலை புரியும் தொழிலாளர் வர்க்கம் தோற்றம் பெற்றமை அடுத்ததாக முக்கியமான அடுத்த விடயம் மதுபான சாலைகள் திறக்கப்பட்டமை புதிதாக இலங்கை சமூகத்தில் கலந்த ஒன்று மதுபான சாலைகள் திறக்கப்பட்டமை அதாவது பெருந்தோட்டங்களில் காலை முதல் மாலை வரை வேலை செய்து களைப்படைந்த தொழிலாளர்களுக்கு உடல் வழியை போக்குவதற்கான ஒரு உற்சாக பானமாகவே அவர்கள் இதனை இலங்கையில் அறிமுகப்படுத்தினர் ஆனால் அவர்களின் நோக்கம் வருமானத்தை ஈட்டிக் கொள்வது அவர்கள் நினைத்தது போலவே இந்த மதுபானம் மூலமாக கிடைத்த பாரியளவு வருமானத்தை அவர்களால் ஈட்ட முடியுமாக இருந்தது அன்று முதல் இன்று வரை ஐரோப்பியர் அறிமுகப்படுத்திய இந்த மதுபான சாலைகள் வெற்றிகரமாக லாபத்தை உழைத்து தந்து வண்ணம் இருக்கின்றன ஆம் மதுபான சாலைகள் திறக்கப்பட்டமை பிரித்தானியர் ஆட்சியில் அதாவது கோல் யாப்பின் மூலமாக இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமூக மாற்றமாக நாங்கள் குறிப்பிடலாம் ஆம் இறுதியாக மத்தியதர வர்க்கத்தினர் தோற்றம் பெற்றமை மத்திய தர வர்க்கத்தினர் தோற்றம் பெற்றமை ஆம் சமூக மாற்றங்களுக்குள் தென்னிந்திய தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டமை கூலிக்கு வேலை புரியும் தொழிலாளர் வர்க்கம் தோற்றம் பெற்றமை என்பவற்றை குறிப்பிட முடியும் ஆம் இப்போது நாங்கள் பார்ப்போம் இந்த மத்திய தர வர்க்கத்தினர் என்போர் யார் இப்போது நாங்கள் விடயத்துக்கு வந்திருக்கிறோம் மத்திய தர வர்க்கம் இந்த மத்திய தர வர்க்கத்தினரின் காரணமாகத்தான் அடுத்ததாக குருமக்களம் யாப்பு சீர்திருத்தம் நடைமுறைக்கு வந்தது யார் இந்த மத்திய தர வர்க்கத்தினர் அவர்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றனர் அவர்களுடைய பண்புகள் என்ன அவர்கள் எவ்வாறு போராட்டங்களை ஆரம்பித்தார்கள் அவர்களது கோரிக்கைகளாக அமைந்தது என்ன அவர்கள் கோரிக்கைகளை வென்றெடுத்தார்களா என்றது பற்றி நாங்கள் தற்போது பார்ப்போம் ஆம் கோல்புரோக்கின் சமூக பொருளாதார மாற்றங்கள் காரணமாக ஆம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் சமூக மாற்றங்கள் பார்த்தோம் பொருளாதார மாற்றங்கள் பார்த்தோம் இந்த சமூக பொருளாதார மாற்றங்கள் காரணமாக இங்கு ரெண்டு விடயங்கள் நிகழ்கின்றன ரெண்டு விடயங்கள் இங்கு நிகழ்கின்றன ஒன்று பழைய பிரபுத்துவ வர்க்கம் மறைந்து புதிய மத்தியதர வர்க்கம் தோற்றம் பெற்றது ஆரம்பத்திலிருந்தே இந்த மத்தியதர வர்க்கத்தை பற்றி நான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன் இந்த மத்தியதர வர்க்கத்தின் தோற்றம்தான் அடுத்த யாப்பு சீர்திருத்தத்துக்கு காரணமாக அமைய போகின்றது அவ்வாறென்றால் யார் இந்த பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினர் யார் இந்த புதிய மத்திய தர வர்க்கத்தினர் என்பது பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது முக்கியமான ஒன்றாகும் ஆம் பக்கத்தில் இரு புகைப்படங்கள் தரப்பட்டுள்ளன பாரம்பரிய உடையில் எமது கலாச்சார உடையில் காணப்படும் இவர்கள் பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினர் நீங்கள் கண்டி ராசதானியில் இது தொடர்பாக பார்த்திருப்பீர்கள் பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினர் இவர்களை நாங்கள் ரதல பிரதானிகள் என்று குறிப்பிடுவது உண்டு அதனைத் தொடர்ந்து பக்கத்தில் பார்த்தீர்களானால் ஆனால் மேலைத்தைய கலாசார பாணியில் உங்களுக்கு காட்சி தருகிறார்கள் இவர்கள் புதிய பிரபுத்துவ வர்க்கத்தினர் இருவரும் இரு வேறு துருவங்கள் இருவருடைய கொள்கைகளும் வித்தியாசமானவை ஆம் நாங்கள் அடுத்து பார்ப்போம் இந்த பழைய பிரபுத்துவ வர்க்கம் என்பது என்ன ஏன் அது மறைந்தது புதிய பிரபுத்துவ வர்க்கம் ஏன் தோற்றம் பெற்றது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது பற்றி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கோல் புருக்கின் சமூக பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக பழைய பிரபுத்துவ வர்க்கம் மறைந்து புதிய பிரபுத்துவ வர்க்கம் தோற்றம் பெறுகின்றது பழைய பிரபுத்துவ வகுப்பினர் பழைய பிரபுத்துவ வகுப்பினர் எவ்வாறு இருப்பார்கள் என்பது பற்றி நாங்கள் தற்போது புகைப்படத்தில் பார்த்தோம் கண்டி ராசதானி தொடர்பான அந்த பாட அழகில் நீங்கள் அது தொடர்பாக ஆம் இவர்களுடைய பண்புகள் என்ன என்பது பற்றி பார்த்தோமானால் இவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும் பார்ப்போம் இந்த பழைய பிரபுத்துவ வகுப்பினர் எவ்வாறான பண்புகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பது பற்றி சமூக பொருளாதார நிலை மற்றும் அரசியல் அதிகாரத்தில் சாதாரண மக்களை விட உயர்நிலையில் காணப்பட்டனர் ஆம் சமூகத்தில் சாதாரண மக்களை விட சற்று வெளிப்படையாக தெரியும் ஒரு வர்க்கத்தினராக இவர்கள் காணப்பட்டனர் அதாவது சமூக நிலை பொருளாதார நிலை மற்றும் அரசியல் அதிகாரத்தில் சாதாரண மக்களை விட கூடுதலான அந்தஸ்து அவர்களுக்கு சமூகத்தில் காணப்பட்டது இது அவர்கள் தன்னகத்தை வைத்துக்கொண்ட ஒரு பண்பு அடுத்தது பரம்பரை நில உரிமையாளர்களாக காணப்பட்டமை இவர்களை சொல்லுவார்கள் நிலச்சுவாந்தர்கள் என்று பரம்பரை பரம்பரையாக இவர்களுக்கு நில உரிமை காணப்பட்டது எனவே புதிதாக உழைத்து சொத்து சேர்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் இவர்களுக்கு இல்லை தலைமுறை தலைமுறையாக அடுத்த அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு இந்த நில உரிமை கையளிக்கப்பட்டு வந்ததனால் இந்த ரதல பரம்பரை பரம்பரை நில உரிமையாளர்களாக கருதப்பட்டனர் அதன் காரணமாக அவர்கள் அதிக வருமானத்தை கொண்டிருந்தனர் அதாவது இவர்களுக்கு பாரிய நிலம் உரிமையானதாக காணப்பட்டது இந்த நிலங்களை சாதாரண மக்களுக்கு வழங்கி சேவகம் அதன் மூலம் வருமானம் உழைத்த தரப்பினராக இவர்கள் காணப்பட்டனர் தங்களுக்கு சொந்தமான இந்த நிலத்தை சாதாரண மக்களுக்கு வழங்கி அதில் அவர்கள் சேவையாற்ற அதில் ஒரு பங்கை தனது வருவாயாக அவர்கள் பெற்றுக்கொண்டனர் இவ்வாறு பல விதங்களிலும் இவர்களுக்கு வருமான வாய்ப்புகள் இருந்தன வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது இவர்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கவில்லை எனவே அதே நேரம் அது தவிர்த்த கடவை வரி பாக்கு வியாபாரம் போன்ற பல்வேறு வியாபார மார்க்கங்கள் மூலம் அவர்கள் தனியுரிமையை அனுபவித்து வந்தனர் பாக்கு வியாபாரத்தின் மூலமாக கிடைத்த முழு வருமானம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது அதேவேளை நாட்டில் அனைத்து வரிகளிலிருந்தும் இவர்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது அது ஒரு சலுகையாக இவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அதேவேளை இவர்கள் ஆட்சியாளர்களுக்கு பக்கச்சார்பு அதாவது அரச சபையில் அரசனுடன் கூட இருந்து அரசனுக்கு ஆலோசனை வழங்கும் தரப்பினர்களாக இவர்கள் காணப்பட்டனர் முக்கியமாக இந்த பிரதானிகள் பற்றி நாங்கள் கண்டிர் ராசதானி எனும் பாடத்திலேயே தெளிவாக கற்க முடியும் சில சந்தர்ப்பங்களில் அரசனை மிஞ்சி தனது அதிகாரத்தை நிலைநிறுத்திய சந்தர்ப்பங்களையும் நாங்கள் கண்டிர் ராசதானியில் கற்க முடியும் எனவே ஆட்சியாளர்களுக்கு பக்கச்சார்பாக இருந்து அவர்களிடமிருந்து அவர்கள் உயர் பதவிகளையும் பட்டங்களையும் பெற்று சமூகத்தில் உயர் அந்தஸ்தினை பெற்றுக் கொண்ட கொண்டவர்களாக காணப்பட்டனர் அனைத்து தகுதிகளும் அவர்கள் வசம் இருந்ததன் காரணமாக பொதுமக்களுடைய கௌரவத்திற்கும் மரியாதைக்கும் பாத்திர பாத்திரமான ஒரு தரப்பினராகவும் இவர்கள் சமூகத்தில் காணப்பட்டனர் ஆம் ஒட்டு இவர்களை எனும் எனும்மூக மக்கள் அழைத்தனர் ஆம் மாணவர்களே பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினர் என்போர் யார் அவர்களுடைய பண்புகள் என்ன பெரும்பாலும் வினா பத்திரங்களில் அவர்களுடைய பண்புகள் என்ன யார் என்பது பற்றி வினவப்பட மாட்டாது எனினும் பழைய பிரபுத்துவ வர்க்கம் மறைந்து புதிய பிரபுத்துவ வர்க்கம் தோற்றம் பெற்றது என்று நான் உங்களுக்கு விளக்கும் போது நீங்கள் யோசிப்பீர்கள் யார் அந்த பழைய பிரபுத்துவ வர்க்கம் யார் அந்த புதிய பிரபுத்துவ வர்க்கம் எனவே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்காகவே இந்த பண்புகளை நான் உங்களுக்காக தொகுத்து வழங்கினேன் எனவே இந்த ரதல பிரதானிகள் என்போர் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது பற்ற ஒரு கருத்து கணிப்பு உங்களுக்குள் இப்போது வந்திருக்கும் அவர்கள் தோற்றத்தை காட்டும் ஒரு புகைப்படம் இது கண்டியிலிருந்த ஒரு அரசாங்க அதிபருடன் இருந்த அந்த பிரதானிகள் சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படமாக காணப்படுகின்றது தோற்றத்தில் அவர்கள் இவ்வாறு காட்சியளிப்பார்கள் உண்மையிலேயே இவர்கள் சுதேச தேசிய கலாச்சாரத்தை ஆதரித்த ஒரு கூட்டத்தினராக காணப்படுகின்றனர் ஆம் இப்போது நாங்கள் பார்ப்போம் பார்த்து விட்டோம் அதாவது பழைய பிரபுத்துவ வர்க்கத்தை பற்றி பார்த்தோம் ஆனால் கூறினோம் பழைய பிரபுத்துவ வர்க்க மறைந்து புதிய பிரபுத்துவ ஆம் இவர்கள் தலை தூக்க அவர்களின் மறைவு அங்கு ஏற்படுகின்றது அதாவது புதிய மத்தியதர வர்க்கத்தினர் தோற்றம் பெற பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினர் மறைகின்றனர் பார்ப்போம் இவர்கள் தோற்றம் பெற அவர்களுடைய மறைவு எவ்வாறு ஏற்படுகின்றது என்பது பற்றி கோல்ப்ரோக் சீர்திருத்தம் காரணமாக பார்ப்போம் இந்த மத்தியதர வர்க்கத்தினர் எவ்வாறு உருவாகின்றார்கள் என்பதனையே இந்த தண்டு கூறுகின்றது கோல்ப்ரோக் சீர்திருத்தம் காரணமாக உள்நாட்டவருக்கு மரபு ரீதியான பணம் சம்பாதிக்கும் முறைக்கு பதிலாக புதிய பல்வேறு வழிகளும் திறந்து விடப்பட்டன ஆம் கோல்ப்ரோக் சமூகத்தில் பல மாற்றங்களைக் கொண்டு வந்தது பொருளாதாரத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் விளைவாக மரபு ரீதியாக பணம் சம்பாதிக்கும் முறைக்கு பதிலாக புதிய பல்வேறு வழிகள் திறந்து விடப்பட்டன புதிய பல்வேறு வழிகள் திறந்து விடப்பட்டன பார்ப்போம் உள்நாட்டவர் பணம் சம்பாதித்த புதிய வழிகள் பாரம்பரிய வழிமுறைகள் பல காணப்பட்டன பாரம்பரிய வழிமுறைகள் பல காணப்பட்டன அவ்வாறு பணம் சம்பாதித்த வர்க்கம் தான் அந்த பழைய பிரபுத்துவ வகுப்பினர் புதிய வழிகள் மூலமாக உள்நாட்டவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டார்கள் பார்ப்போம் என்ன அந்த புதிய வழிமுறைகள் என்பது பற்றி பெருந்தோட்டங்களுக்கு சேவை வழங்கும் ஒப்பந்தக்காரர்களாக செயல்பட்டனர் அதாவது வெளிநாட்டவர்களால் பெருந்தோட்டங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டாலும் அதன் நிர்வாகம் இங்கிருந்த சுதேசிகளாலேயே நிர்வகிக்கப்பட்டு வந்தது ஏனெனில் பெருந்தோட்டங்களில் வேலை செய்தோர் ஆங்கில மொழி அறியாத சாதாரண பொதுமக்கள் எனவே இந்த பொதுமக்களுடன் தொடர்புகளை பேணும் வகையில் சுதேசியர்களை இவர்கள் அந்த நிர்வாக வேலைகளில் ஈடுபடுத்தி கொண்டனர் அந்த வகையில் இந்த பெருந்தோட்டங்களுக்கான பாதைகளை அமைத்துக் கொடுத்தல் ஏனெனில் காடந்த பிரதேசமாக காணப்பட்ட பெருந்தோட்டங்களை துப்புரவு செய்து அது பெருந்தோட்டங்களாக மாற்றி அவற்றுக்கு தேவையான பாதைகளை அமைத்து கொடுத்தல் காடுகளை துப்புரவு செய்து கொடுத்தல் அதே நேரம் பெருந்தோட்டங்கள் சார்ந்த கட்டிடங்கள் அதாவது பெருந்தோட்டங்களில் வேலை செய்த தோட்ட தொழிலாளர்களின் வீடுகள் வீட்டு தொகுதிகள் லயன் தொகுதிகள் இவை அமைக்கப்பட்டன அதேவேளை அந்த பெற்றோர்கள் தொழிலுக்கு சென்ற பின்னர் அந்த பிள்ளைகள் பராமரிப்பதற்கான பிள்ளை பராமரிப்பு நிலையங்களையும் ஆங்கிலேயர்கள் அக்காலத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தனர் இவ்வாறான கட்டடங்களை அமைப்பதற்கு உதவி வழங்கியவர்கள் தங்களுடைய உழைப்பை வழங்கியவர்கள் இந்த உள்நாட்டவர்கள் இவ்வாறு அவர்களுக்கு தரவர்களாக இருந்த அதாவது சாதாரண பொதுமக்களை கொண்டு இந்த வேலைகளை உள்நாட்டவர்கள் செய்வித்தனர் உள்நாட்டிலும் ஓரளவு பணம் வசதி படைத்த இவர்கள் உள்நாட்டில் இருந்த சாதாரண பொதுமக்களை கொண்டு பாதைகள் அமைத்தல் காடுகளை துப்புரவு செய்தல் கட்டிட நிர்மாண வேலைகளை செய்து கொடுத்ததன் மூலமாக ஆங்கிலேய தோட்ட உரிமையாளர்களிடமிருந்து பெருந்தொகையான பணத்தை இவர்கள் கூலியாக பெற்றுக் கொண்டனர் இது அவர்களுக்கு ஒரு இருந்தது அதேவேளை ஆங்கில தேசிய நம் எங்களுடைய தேசிய மொழிகள் தெரியாத காரணமாக இவர்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டனர் எனவே அதற்கு பரிகாரமாக இந்த சேவைகளை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் பாரியளவு பணத்தை வருமானமாக இவர்கள் பெற்று கொண்டனர் இது அவர்களுடைய பிரதான ஒரு வருமான மார்க்கமாக இருந்தது இதில் குறிப்பிட்ட உள்நாட்டவர் மாத்திரமே இந்த சேவைகளில் ஈடுபட்டனர் அனைவரும் அல்ல குறிப்பிட்ட சில இவ்வாறான சேவைகளை வழங்கி அவர்களிடமிருந்து பெருந்தொகையான பணத்தை வருமானமாக பெற்றுக்கொண்டனர் இது ஒரு வருமான வழி மதுபான சாலைகளை நடாத்துதல் ஆம் ஆங்கிலேயர்கள் மதுபான சாலைகளை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த மதுபான சாலைகளை கொண்டு நடத்தும் பொறுப்பு சுதேசியர்களுக்கே வழங்கப்பட்டிருந்தது எனவே இந்த மதுவான சாலைகளை நடத்தி அதன் மூலமாக பாரியளவு வருமானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டனர் இரண்டாவது வருவாய் மார்க்கம் ஆம் தற்போது புதிய பணக்காரர்கள் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றனர் என்பது பற்றி பெருந்தோட்டங்களுக்கு சேவை வழங்கி அங்கு வருமானத்தை பெறுகின்றார்கள் மதுவான சாலைகள் மூலமாக அங்கு வருமானத்தை பெற்றுக்கொள்கின்றனர் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரத்தில் ஈடுபட்டு அதனூடாகவும் அவர்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்கின்றனர் அடுத்ததாக இலங்கையில் காணப்படும் இயற்கை கணிய வளங்களுள் ஒன்று இந்த காரியம் இந்த காரியம் அகதல் சார்ந்த நடவடிக்கைகளை ஆங்கிலேயர்கள் சுதேசியர்களுக்கு விட்டிருந்தனர் எனவே இந்த உள்நாட்டவர்கள் காரியம் மகள்தல் மூலமான அனைத்து வேலைகளையும் செய்வதனூடாக அதனூடாகவும் அவங்களுக்கு வருமானம் கிடைத்தது புதிய வழிகள் மூலமாக வருமானத்தை உழைத்த சொற்ப பிரிவினர் புதிதாக தோற்றம் பெறுகின்றனர் மொத்த சனத்தொகையில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இவ்வாறு புதிய வருமான மார்க்கங்கள் மூலமாக புதிய செல்வந்தர்களாக தோற்றம் பெறுகின்றனர் மேற்கூறப்பட்ட வழிகள் நாங்கள் ஏற்கனவே கூறினோம் பெருந்தோட்டங்களுக்கு சேவை வழங்குதல் மதுபான சாலைகளை நடாத்துதல் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரத்தில் ஈடுபடுதல் போன்ற நடவடிக்கைகளின் மூலமாக பணம் சம்பாதித்து கொண்ட செல்வந்த வகுப்பு ஒன்று உருவாகும் இவர்கள் புதிதாக உருவான செல்வந்தர்கள் இவர்கள் பரம்பரை அல்ல புதிதாக புதிய வருமான அதாவது கோல்புரூக் திறந்து விட்ட புதிய வருமான மார்க்கங்கள் மூலமாக பணத்தை சம்பாதித்து கொண்ட புதிய செல்வந்த வகுப்பு புதிய செல்வந்த வகுப்பு ஆம் இவர்கள் அதாவது இந்த புதிய வழிகள் மூலமாக பணத்தை உழைத்துக்கொண்ட இந்த செல்வந்தர்கள் தமது பிள்ளைகளுக்கு ஆங்கில மொழி கல்வியினை வழங்கினர் ஏனெனில் கோல் நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம் ஆங்கில பாடசாலைகளை இலங்கையில் உருவாக்கினார் நாங்கள் கூறினோம் அதாவது இலங்கையில் நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் பொருட்டு இங்கிலாந்தில் இருந்து அதாவது பிரித்தானியாவில் இருந்து உத்தியோகத்தர்களை வரவழைக்கும் போது அவர்களுக்கான சம்பளம் தங்குமிடம் ஏனைய வசதிகளை செய்து கொடுக்கும் போது செலவு அதிகம் எனவே இலங்கையில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் ஆங்கிலம் கற்ற உத்தியோகத்தர்களை உருவாக்கி அவர்களை நிர்வாக விடயங்களில் வேலைகளுக்கு இணைத்துக் கொள்வது பற்றி நாங்கள் பார்த்தோம் அந்த வகையில் அந்த பணம் சம்பாதித்து கொண்ட புதிய செல்வந்த தரப்பினர் தமது பிள்ளைகளுக்கு ஆங்கில மொழி கல்வியினை வழங்கினர் அந்த ஆங்கில மொழி கல்வியினை பெற்றுக் கொடுக்கும் அளவிற்கு அவர்களிடத்தே பணபலம் காணப்பட்டது அந்த வழிகள் மூலமாக சம்பாதித்துக் கொண்ட பணவசதி காணப்பட்டது உள்நாட்டில் ஆங்கில கல்வியை முடித்துக் கொண்டதன் பின்னர் ஆங்கிலேயருக்கு நிகராக வெளிநாடுகளில் சென்று உயர்கல்வியை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பினையும் இவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு வழங்குகின்றனர் தங்களது பிள்ளைகள் ஆரம்ப கல்வி அதாவது இலங்கையில் முடித்துவிட்டு உயர்கல்விக்காக இங்கிலாந்து சென்று உயர் பட்ட படிப்புகளை ஆங்கிலேயருக்கு நிகராக முடிக்கும் அளவுக்கு இவர்கள் பணவளம் செல்வ மிக்கவர்களாக மாறுகின்றனர் ஆம் வெளிநாடுகளில் உயர்கல்வியை பெற்றுக்கொண்ட இந்த செல்வந்தர்களின் வாரிசுகள் ஆங்கில கல்வி மூலம் புதிய தொழில் வாய்ப்புகளுடன் நாட்டை வந்து சேர்கின்றனர் அதாவது வைத்தர்கள் சட்டத்தரணிகள் பொறியியலாளர்கள் கணக்காளர்கள் ஆங்கிலேயருக்கு நிகராக அவர்களுக்கு சமனான அதே தகுதியுடன் இந்த அரசாங்க தொழில்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதாவது அரசாங்க தொழில்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் ஆங்கில கல்வி கட்டாயமானது என்பது கோல் ஆலோசனைகளுள் ஒன்று ஆங்கில கல்வியை பெற்றவர் மாத்திரமே அரசாங்க தொழில்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த செல்வந்த தரப்பினர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில கல்வியை பெற்றுக் கொடுத்து அதனூடாக அவர்களுக்கு அரசாங்க தொழில்களையும் பெற்றுக் கொடுக்கின்றனர் எந்த வகையிலும் ஆங்கிலேயர்களுக்கு இரண்டாவது பட்சம் அல்ல அதேவேளை இவ்வளவு தகுதிகளையும் தன்னகத்தை கொண்ட இவர்கள் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவித்தனர் வெளிநாடுகளில் சென்று கல்வி கற்று ஆங்கிலேயருக்கு நிகராக அக்கால பகுதியிலேயே அவர்களுக்கு உயர்கல்வியை முடிக்க முடியுமாயின் அந்த அளவுக்கு செல்வ பலம் அவர்களிடம் காணப்பட்டது என்றால் இவர்கள் உயர்ந்த வாழ்க்கை தரத்தினை அனுபவித்தவர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆம் இப்போது நாங்கள் பழைய பிரபுத்துவ வகுப்பினர் என்றால் என்ன அவர்களுடைய பண்புகள் என்ன என்பது பற்றி பார்த்தோம் புதிய மத்தியதர வர்க்கத்தினர் எவ்வாறு தோற்றம் பெற்றார்கள் அவர்களுடைய பண்புகள் பற்றி நாங்கள் பார்ப்போம் ஆம் இப்போது பாருங்கள் புதிய வருமான வழிகள் மூலம் பணம் சம்பாதித்த செல்வந்தர்கள் ஆம் இப்போது நாங்கள் மத்திய தர வர்க்கத்தினர் என்போர் யார் என்பதற்கு சரியான ஒரு வரைவிலக்கணத்தை பார்ப்போமானால் புதிய வருமான வழிகள் மூலம் பணம் சம்பாதித்த செல்வந்தர்கள் ஏற்கனவே கூறினோம் புதிய வருமான வழிகள் பெருந்தோட்டங்களுக்கு சேவை வழங்கி காரிய மகள்தல் இவ்வாறான மதுபான சாலைகளை நடத்துதல் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொண்டார்களே அவர்கள் செல்வந்தர்கள் ஆங்கில கல்வி மூலம் அரசாங்க தொழில்களை பெற்ற கல்வி கற்றோர் இரு தரப்பினர் முதல் முதல் தலைமுறையினர் புதிய வருமான வழிகள் மூலம் பணம் சம்பாதித்த செல்வந்தர்கள் மாத்திரமே அவர்களுடைய பிள்ளைகள் ஆங்கில கல்வி மூலம் அரசாங்க தொழில்களை பெற்ற கல்வி கற்றோர் எனவே செல்வந்தர்கள் கல்வி கற்றோர் ஆகிய இருவரையும் சேர்த்து நாங்கள் மத்தியதர வகுப்பினுள் உள்வாங்க முடியும் எனவே மத்தியதர வகுப்பினுள் உள்வாங்கப்பட வேண்டுமாயின் அவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் ஒன்று செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் மற்றது ஆங்கில கல்வி மூலம் அரசாங்க தொழில்களை பெற்ற கல்விமான்களாக இருக்க வேண்டும் இவ்விரு தரப்பினரும் மத்திய வகுப்பினர் எனும் வகுதிக்குள் உள்வாங்கப்படும் ஒன்று செல்வந்தர்கள் அவர்களுக்கு ஆங்கில கல்வி அறிவு கிடையாது ஆனால் அவர்களுடைய அடுத்த தலைமுறை ஆங்கில கல்வி மூலமாக அரசாங்க தொழில்களை பெற்ற தரப்பினராக காணப்படுகின்றனர் எனவே இவ்விருவரும் இணைந்து மத்திய வர்க்கத்தினர் எனும் வகுதிக்குள் உள்வாங்கப்படுகின்றனர் ஆம் மாணவர்களை இப்போது மத்திய வர்க்கத்தினர் என்போர் யார் மத்திய தர வகுதி உள்வாங்கப்பட்ட இரு தரப்பினரும் யாவர் என்பது பற்றி உங்களுக்கு புரிந்திருக்கும் அரசியல் துறையில் மாற்றங்கள் வேண்டி இப்போது நாங்கள் நான் கூறினேன் அதாவது அரசியல் துறையில் மாற்றங்களை வேண்டி மாற்றங்களை வேண்டி முதல் முதலாக போராட்டங்களை முன்னெடுத்தோர் ஐரோப்பியர் பெருந்தோட்டத்துறைக்கான வசதிகளை கோரி இவர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தனர் அதனை தொடர்ந்து இரண்டாவதாக இந்த போராட்டங்களை முன்னெடுப்போர் மத்திய தர வகுப்பினர் இது அரசியல் ரீதியான ஒரு போராட்டமாக எங்களால் கூற முடியும் இந்த மத்திய தர வகுப்பினரிலும் குறிப்பாக ஆங்கிலம் மூலம் கல்வி கற்று அரசாங்க தொழில்களை பெற்ற இந்த கல்விமான்கள் இவர்கள் அடுத்ததாக அரசியல் யாப்பில் மாற்றங்களை வேண்டி போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர் ஏற்கனவே ஐரோப்பியர் மேற்கொண்ட அந்த போராட்டம் இவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கலாம் ஏனெனில் ஆரம்ப கால பகுதியில் இலங்கையருக்கு அவ்வாறான ஒரு அனுபவம் இருக்கவில்லை மன்னராட்சியின் கீழ் பல நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து வந்த இலங்கையர்களுக்கு அவ்வாறு எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்ட அனுபவமோ பயிற்சியோ இருக்கவில்லை எனவே இதனையும் அந்த இலங்கையர் சங்கம் என்ற பெயரில் ஜார்ஜ் வோல் அவர்களால் அமைக்கப்பட்ட அந்த உரு அந்த அமைப்பின் மூலமாக அந்த பயிற்சியினையும் இலங்கையர்கள் பெற்றுக்கொண்டார்கள் எனவே இரண்டாவது பட்சமாக இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு அந்த அவர்களுடைய அந்த போராட்டம் இவர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது ஆம் இப்போது நாங்கள் ஐரோப்பியரின் போராட்டத்தை அடுத்து மத்தியதர தர வகுப்பினர் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களை வேண்டி போராட்டங்களை மேற்கொள்கின்றனர் இந்த மத்தியதர தர வகுப்பினர் யார் செல்வந்தர்கள் அல்ல ஆங்கில கல்வி கற்ற அரசாங்க தொழில்களை பெற்ற கல்விான்கள்்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் ஐரோப்பியரின் போராட்ட முடிவுக்கு வருகின்றது அவர்களது கோரிக்கை நிறைவேற அவர்கள் முடிவுக்கு அவர்களுடைய போராட்ட முடிவுக்கு வர அடுத்த கட்டமாக இலங்கையர் சார்பில் முதல் முதலாக அரசியல் துறையில் மாற்றங்களை வேண்டி போராட்டங்களை முன்னெடுத்தோர் இந்த கல்வி கற்ற மத்திய வர்க்கத்தினர் மத்திய தர வர்க்கத்தினரின் பண்புகளை பற்றி நாங்கள் பார்ப்போம் அதாவது பழைய பண்புகள் பற்றி தோற்றம் பெற்றார்கள் என்பது பற்றி பார்த்தோம் அவர்களுடைய பண்புகள் பற்றி நாங்கள் இப்போது பார்க்கலாம் கல்வி செல்வம் என்பவற்றை தகைமைகளாக கொண்டிருந்த ஆம் கல்வி மற்றது செல்வம் இவ்விரண்டும் இருக்குமானால் அவர்கள் மத்திய தர வர்க்கத்திற்குள் உள்வாங்கப்படுவதற்கு தகைமையை பெறுகின்றனர் இந்த இரு தகைமைகளும் இருக்கும் பட்சம் அவர்கள் மத்திய தர வகுப்பினர் மேலைத்தேய கலாசாரத்தினை ஆதரித்தனர் ஆம் அந்த படத்தில் பார்த்திருப்பீர்கள் அந்த நடை உடை பாவனை ஆடை அணிகள் உணவு பழக்க வழக்கம் உட்பட அனைத்து கலாச்சாரங்களும் மேலைத்தேய கலாசாரத்தை ஒத்ததாகவே காணப்பட்டது இந்த கலாசாரத்தின்பால் பால் அவர்கள் ஈர்க்கப்பட்டனர் தேசிய கலாசாரத்தை ஒதுக்கும் கூட்டத்தினராக காணப்பட்டனர் ஆம் அவர்கள் இலங்கையர்கள் சுதேசியர்கள் ஆனால் அவர்கள் விரும்பியது மேலேத்தைய கலாசாரம் அதேவேளை தேசிய கலாசாரத்தை ஒதுக்கும் ஒரு தரப்பினராக இவர்கள் காணப்பட்டமை ஒரு வித்தியாசமான ஒரு பண்பாக நாங்கள் குறிப்பிட முடியும் அடுத்ததாக இவர்களிடம் போதிய அளவு பணவசதி காணப்பட்டதன் காரணமாக சில பெருந்தோட்டங்களுக்கு உரிமையாளர்களாகவும் இவர்கள் காணப்பட்டனர் சில பெருந்தோட்டங்களுக்கு உரிமையாளர்களாகவும் இவர்கள் காணப்பட்டனர் மத்திய தர வர்க்கத்தினரின் பண்புகள் கல்வி செல்வம் என்பன தகைமைகளாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக மேலைத்தேய கலாசாரத்தை ஆதரிப்போராக இருக்க வேண்டும் சுதேச கலாச்சாரத்தை ஒதுக்கும் கூட்டத்தினராக இருந்தார்கள் அதே நேரத்தில் பெருந்தோட்ட உரிமையாளர்களாகவும் காணப்பட்டனர் பெருந்தோட்டங்களை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணபலம் பலம் அவர்களிடம் இருந்ததன் காரணமாக இலங்கையில் இருந்த சில செல்வந்தர்கள் பெருந்தோட்டங்களுக்கு உரிமையாளர்களாகவும் காணப்பட்டனர் ஆம் மாணவர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு மீண்டும் தொடர்வோம் ஆம் ஆம் வரலாறு பாடத்துடன் மீண்டும் இணைந்து கொள்வோம் குறிப்பு புத்தகங்களுடன் பேணையுடன் எங்களுடன் இணைந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் மாணவர்களே நாங்கள் இதுவரையில் பழைய பிரபுத்துவ வர்க்கத்தினர் பற்றி பார்த்தோம் புதிய மத்தியதர வர்க்கத்தினரின் பண்புகள் பற்றி பார்த்தோம் ஆம் புதிய மத்தியதர வர்க்கம் இவர்களுடைய தோற்றப்பாட்டினை இந்த புகைப்படத்தின் மூலமாக நீங்கள் காண முடியும் மேலைத்தேய கலாசார பாணியில் அணிந்த இந்த தரப்பினர் மேலை கலாசாரத்தை ஆதரித்த சுதேச கலாசாரத்தை நிராகரித்த தரப்பினராக காணப்பட்டனர் அதாவது சமூகத்தில் இவர்கள் தங்களை வெளிப்படையாக ஒரு தனித்துவமான பாணியில் வெளிக்காட்டிக்கொள்ள விரும்பிய ஒரு தரப்பினராக காணப்பட்டனர் ஆ பார்ப்போம் இந்த பண்புகளை உள்வாங்கிய இந்த புதிய மத்தியதர வகுப்பினர் யார் என்பது பற்றி அவர்களுக்கு உதாரணம் அதாவது புதிய பிரபுத்தனர் வக்கத்திற்கு உதாரணம் சர் பொன்னம்பலம் ராமநாதன் சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் சர் ஜேம்ஸ் பீரிஸ் எச் ஜி சி பெரேரா என்போரை நாங்கள் குறிப்பிட முடியும் மாணவர்களே நாங்கள் இதில் உங்களுக்கு நால்வரை குறிப்பிட்டிருக்கிறோம் இதில் குறைந்தளவு மூவரினை ஏனும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது சிறந்ததாகும் அதாவது சர் பொன்னம்பலம் ராமநாதன் சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் சர் ஜேம்ஸ் பீரிஸ் எச் ஜி சி பெரேரா என்போரை இவர்களை நாங்கள் மத்தியதர வர்க்க தலைவர்கள் அடுத்தடுத்த தலைமுறையில் வருகிறார்கள் எனினும் ஆரம்ப கால மத்தியதர வர்க்க தலைவர்களாக நாங்கள் இவர்களை குறிப்பிட முடியும் சர் பொன் ராமநாதன் சர் பொன் அருணாச்சலம் மாணவர்களே பெரும்பாலும் ஒரு படத்தை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் உங்களுடைய இரண்டாம் வினாத்தாளின் முதலாம் வினாவாக வருவதுண்டு இதன் போது இவர்களுடைய உருவப்படங்கள் தரப்பட்டு இவர்கள் தொடர்பான நான்கு வினாக்கள் வினவப்படுவதுண்டு இதன் போது பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த இருவரில் யார் எவர் என்பதில் சிறு சிக்கல்கள் காணப்படுகின்றன அந்த வகையில் இந்த உருவ இதில் காட்ட இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளவர் சார் பொன் ராமநாதன் அதில் இருப்பவர் சார் பொன் அருணாச்சலம் சற்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதானால் சற்று இளமை தோற்றத்துடன் காணப்படுபவர் சார் பொன் அருணாச்சலம் சற்று வயோதிப தோற்றத்துடன் காணப்படுபவர் சார் பொன் ராமநாதன் அவர்கள் ஆம் இவர்கள் தொடர்பாக நீங்கள் அறிந்து வைத்திருத்தல் முக்கியமானதாகும் ஆம் இப்போது புதிய மத்தியதர வர்க்கம் தோற்றம் பெற்றாகிவிட்டது இவர்களிடத்தில் கல்வி இருக்கின்றது அதாவது ஆங்கில கல்வி தகைமை இருக்கின்றது அதே நேரம் செல்வம் காணப்படுகின்றது இதன் போது இந்த ஆங்கில கல்வி கற்ற இந்த கல்விமான்கள் என கூறப்படும் இந்த மத்தியதர வர்க்கத்தினர் அரசியலில் தாங்களையும் உள்வாங்கும்படி அதாவது சட்ட வாக்க கழகத்தில் தங்களுக்கும் அங்கத்துவம் வகிக்கும்படி கோரி அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தை கோரி நிற்கின்றனர் அதாவது தாங்களையும் அரசியலுள் உள்வாங்கும் உள்வாங்க வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக அமைகின்றது ஏனெனில் ஆங்கிலேயருக்கு நிகராக இங்கிலாந்து சென்று அரசியல் பொருளியல் சட்டத்துறையில் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆங்கிலேயருக்கு நிகரானவர்களாக இவர்கள் காணப்பட இவர்களுக்கும் சட்டவாக்க கலகத்தில் கழகத்தில் அங்கத்துவம் வழங்கப்பட வேண்டியது நியாயம் என்பதே இவர்களுடைய கருத்தாக அதன்படி மத்தியதர வர்க்கத்தினர் தங்களது கோரிக்கையை முதன்முதலாக முன்வைக்கின்றனர் மத்தியதர வர்க்கத்தினர் அரசியல் யாப்பில் மாற்றங்களை வேண்டி தங்களது கோரிக்கைகளை முதன்முதலாக முன்வைக்கின்றனர் அந்த வகையில் முதல் கோரிக்கையை வைத்தவர் சார் ஜேம்ஸ் பீரிஸ் அவர்கள் இந்த கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு குடியேற்ற நாட்டு செயலாளரிடம் கையளிக்கப்படுகின்றது குடியேற்ற நாட்டு செயலாளர் எனப்படுபவர் உங்களுக்கு தெரியும் குடியேற்ற நாடுகளுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கும் ஒரு நிர்வாகி குடியேற்ற நாட்டு செயலாளருக்கு அடுத்த இங்கிலாந்தின் மன்னரோ மகாராணியோ இருப்பார் அவருக்கு கீழ் இருக்கும் ஒரு நிர்வாகியாக இவர் காணப்படுவார் குடியேற்ற நாடுகளின் விவகாரங்கள் அனைத்தும் இவருடைய தலைமையின் கீழ் நிரூபிக்கப்படும் எனவே அரசியல் யாப்பில் சீர்திருத்தங்களை வேண்டி இலங்கையர்கள் முதல் முதல் போராட்டத்தை முன்னெடுக்கின்றனர் அதுவும் கல்வி கற்ற மத்திய தர வர்க்கத்தினர் இவர்களுடைய முதலாவது கோரிக்கை குடியேற்ற செயலாளரிடம் கையளிக்கப்படுகின்றது அந்த கோரிக்கையை முதன் அதாவது விரிவான காரணங்கள் அடங்கிய ஒரு கோரிக்கையாக இது கூறப்படுகிறது இந்த கோரிக்கையை குடியேற்ற நாட்டு செயலாளரிடம் கையளித்தவர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த கோரிக்கை குடியேற்ற நாட்டு செயலாளரிடம் கையடிக்கப்படுகின்றது சர் ஜேம்ஸ் பீரிஸ் அவர்களின் உருவப்படம் தரப்பட்டுள்ளது அவதானித்து கொள்ளுங்கள் ஆங்கில கல்வி கற்ற கல்விமான்கள் ஒன்று சேர்ந்து மத்தியதர தர வகுப்பினர் எனும் பேரில் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் வேண்டி கோரிக்கையொன்றினை முன்வைக்க அதனை தொடர்ந்து யாப்பு சீர்திருத்தம் வேண்டி சில அமைப்பு கொள்ளும் கோரிக்கைகளை முன்வைக்கின்றன அந்த வகையில் கரை நாட்டு உற்பத்தியாளர் சங்கம் யாழ்ப்பாண சங்கம் சிலாபச்சங்கம் சங்கம் இவற்றினை மாணவர்கள் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது யாப்பு சீர்திருத்தம் வேண்டி கோரிக்கைகளை முன்வைத்த அமைப்புகள் இந்த அமைப்புகள் பிரதேச ரீதியாக உருவாக்கப்பட்டவை யாழ் கரை உற்பத்தியாளர் சங்கம் கரையோரத்தில் உள்ளவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு யாழ்ப்பாண சங்கம் யாழ்ப்பாண பிரதேசத்தில் உள்ளவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு சிலாப சங்கம் அதுவும் ஒரு பிரதேச ரீதியாக உருவாக்கப்பட்ட மூன்று அமைப்புகள் இந்த மூன்று அமைப்புகளும் மத்திய தர வர்க்கத்தினரை தொடர்ந்து யாப்பு சீர்திருத்தம் வேண்டி கோரிக்கைகளை முன்வைக்கின்றன ஆ மத்திய வர்க்கத்தினரும் கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதனை தொடர்ந்து இந்த பிரதேச ரீதியாக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புகளும் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றன இருவருடைய கோரிக்கைகளும் ஒன்றே அரசியல் யாப்பில் மாற்றங்கள் வேண்டும் என்பதே ஆகும் பார்ப்போம் அந்த வகையில் இரு தரப்பினரதும் கோரிக்கைகள் என்னவென்பது பற்றி உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கையை அதிகரித்தல் தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் கோல்ப்ரூ கேப்பில் உத்தியோக சார்பற்றோர் உத்தியோக சார்புள்ளோர் இதில் உத்தியோக சார்புள்ளோர் தொகை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுகின்றது உத்தியோக சார்பற்றோர் தொகை குறைந்தே காணப்படுகின்றது அதேவேளை உத்தியோக சார்புள்ளோரில் இலங்கையர்கள் உள்வாங்கப்படவில்லை உத்தியோக சார்பற்றோரில் இலங்கையர் உள்வாகப்படுகின்றனர் எனவே ஒருவேளை பெரும்பான்மை உத்தியோக சார்பற்றோராக இருந்தால் ஏதேனும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற நம்பிக்கையில் இவர்கள் உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்படி கோரிக்கை விடுக்கின்றனர் எனவே இந்த அமைப்புகளினதும் அந்த மத்திய தர வர்க்கத்தினரும் கோரிக்கைகளுள் முதலாவது கோரிக்கை உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கையை அதிகரித்தல் இரண்டாவது கோரிக்கை இனவாரி பிரதிநிதித்துவ முறையினை நீக்குதல் கோல் யாப்பு உத்தியோக சார்புள்ளோர் ஒன்பது உத்தியோக சார்பற்றோர் ஆறு அதில் மூன்று பேர் ஐரோப்பியர் ஏனைய மூவரும் இனரீதியாக தெரிவு செய்யப்பட்டனர் சிங்களவர் தமிழர் முஸ்லிம் பரங்கியர் கண்டிச்சிங்களவர் என்ற வகையில் இவர்கள் அங்கத்துவத்தை வழங்குகின்றனர் இனங்களுக்கு இடையில் மேலும் பிரித்து அவர்கள் அங்கத்துவத்தை எனவே இந்த இனமாரி முறை நீக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய இரண்டாவது பிரதான கோரிக்கையாக அமைந்தது மூன்றாவதாக இந்த நியமனங்கள் அனைத்தும் ஆளுநராலேயே நியமிக்கப்பட்டன உத்தியோக சார்புள்ளோர் உத்தியோக சார்பற்றோர் எனும் போது இந்த நியமனங்கள் அனைத்தும் ஆளுநரின் விருப்பத்தின் பேரிலேயே இடம்பெறுகின்றன எனவே இந்த சட்ட கழகம் ஆளுநருக்கு சார்பாகவே எப்போதும் இயங்கும் எனவே அவ்வாறு நியமனம் மூலம் அல்லாது வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய மூன்றாவது கோரிக்கை அடுத்ததாக பிரதேச வாரியாக பிரதிநிதிகளை தெரிவு இனரீ பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது அந்த பிரதிநிதிகள் தன்னுடைய இனம் சார்ந்து தங்களுடைய சேவையில் முற்படும் போது அங்கு இன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே இன ரீதியாக பிரதித்துவத்தை வழங்குவதனை தவிர்த்து பிரதேச ரீதியாக மாகாண ரீதியாக வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய அடுத்த கோரிக்கையாக அமைந்தது ஆம் மாணவர்களே இந்த கோரிக்கைகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் முதலாவது கோரிக்கை சட்டவாக்க கழகத்தில் உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கையை அதிகரித்தல் இரண்டாவது கோரிக்கை இனவாரி பிரதிநிதித்துவ முறையினை நீக்குதல் மூன்றாவது கோரிக்கை வாக்குரிமை மூலமாக அதாவது ஆளுநரின் விருப்பத்தின் பேரில் நியமனம் மூலமாக அல்லாது வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல் மூன்றாவது கோரிக்கை அடுத்த கோரிக்கை பிரதேச வாரியாக பிரதிநிதிகளை தெரிவு செய்தல் மாகாணம் ஏற்கனவே கோல்புருக் ஐந்து மாகாணங்களை பிரித்திருக்கின்றார் மாகாண அடிப்படையில் பிரதேச ரீதியாக பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கைகளாக அமைந்தன இந்த கோரிக்கை முதலாவதாக ஆளுநர் ஹென்றி மெக்கலம் அவர்களிடம் கையளிக்கப்படுகின்றது இதன்போது பார்ப்போம் அவருடைய துளங்கள் என்ன என்பது பற்றி இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் மெக்கலம் உடனே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு அவர் நியாயம் கூறுகிறார் இது ஒட்டுமொத்த இலங்கையர்களின் குரல் அல்ல இந்த கோரிக்கைகளை வேண்டுவது ஒட்டுமொத்த இலங்கையர்களும் அல்ல அவர்களுள் சொற்ப பிரிவினரான இந்த மர்த்திய தர வர்க்கத்தினரே இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றனர் எனவே ஒட்டுமொத்த மக்களின் குரல் அல்ல என்பதன் காரணமாக இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஹென்றி மெக்கலம் இதனை நிராகரிக்கின்றார் அடுத்தபடியாக அது குடியேற்ற நாட்டு செயலாளருக்கு கையளிக்கப்பட அங்கு ஒரு நியாயம் கிடைக்கின்றது அதாவது குடியேற்ற நாட்டு செயலாளர் அந்த விரிவான காரணங்கள் அடங்கிய அறிக்கையை வாசித்துவிட்டு அதில் நியாயம் அரங்கி இருப்பதை உணர்ந்து கொண்டு அவர் கூறுகிறார் அதாவது கோல்புரூக் யாப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகும்போது இந்த யாப்பு எழுபத்தேழு வருடங்கள் பழமையானதாக காணப்படுகின்றது எனவே நீண்ட காலம் நடைமுறையில் இருந்த இந்த யாப்பில் ஒரு சில மாற்றங்களை கோருவது நியாயமே என்று உணர்ந்த குடியேற்ற நாட்டு செயலாளர் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்றார் பார்ப்போம் அதன் விளைவு என்ன என்பது பற்றி அதன் விளைவாக குறுமக்களம் யாப்பு அறிமுகமாகின்றது ஆளுநர் ஹென்றி மெக்கலம் மாணவர்களே இதுவரை நாங்கள் பார்த்த இந்த எவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் முக்கியமாக கடந்த கால வினா பத்திரம் ஒன்றினை எங்களுக்கு பார்க்க முடியாது ஏனெனில் முழு பாட விடயப்பரப்பு முடிவடைந்த பின்னால் ஒட்டுமொத்த ஒரு வினாத்தாளை நாங்கள் பார்க்க முடியும் அதுவரையில் இந்த பாடப்பகுதிக்குள் நீங்கள் எவ்வாறான வினாக்களுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த அனைத்து வினாக்களுக்கும் உங்களுக்கு விடையளிக்க முடியுமாயின் எவ்வாறான ஒரு வினா கேட்கப்படினும் வினாத்தாளில் உங்களுக்கு விடையளிக்க கூடியதாக இருக்கும் ஆம் மாணவர்களே குறிப்பு புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான விடயங்கள் நீங்கள் இவற்றை குறித்து வைத்துக்கொள்ள முடியும் ஆம் வினாக்களை நாங்கள் கேட்போம் உண்மையிலேயே விடையளிப்பவர்கள் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆம் கோல் புரூக் சீர்திருத்தத்தின் விளைவாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார முறை எது கோல் புரூக் சீர்திருத்தத்தின் விளைவாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார முறை எது ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் அல்லது வர்த்தக பொருளாதாரம் அல்லது இரட்டை பொருளாதாரம் என உங்களால் விடையளிக்க முடியும் ஆ மாணவர்களை நாங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்தோம் கோல் புரூக்கின் சீர்திருத்தங்களின் விளைவாக சுயதேவை பூர்த்தி பொருளாதார முறை வீழ்ச்சி அடைந்து ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை தோற்றம் பெற்றது அடுத்த வினா பழைய பிரபுத்துவ வகுப்பினர் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டனர் ஆம் பழைய பிரபுத்துவ எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டனர் பிரதானிகள் ரதல பிரதானிகள் அடுத்த வினா பழைய பிரபுத்துவ வகுப்பினரின் பண்புகள் மூன்றினை குறிப்பிடுக பல பண்புகளை நாங்கள் உங்களுக்காக குறிப்பிட்டிருந்தோம் மாணவர்களே நீங்கள் இவற்றுள் மூன்றினை ஏனும் அறிந்து வைத்திருத்தல் போதுமானது சமூக பொருளாதார நிலை மற்றும் அரசியல் அதிகாரத்தில் சாதாரண மக்களை விட உயர்நிலையில் காணப்பட்டனர் பரம்பரை நில உரிமையாளர்கள் அதிக வருமானத்தை கொண்டிருந்தனர் ஆட்சியாளர்களுக்கு பக்க இருந்து பதவிகளையும் பட்டங்களையும் கொண்டவர்களாக காணப்பட்டனர் கோல் சீர்திருத்தம் காரணமாக உள்நாட்டவர்களுக்கு மரபு ரீதியாக பணம் சம்பாதிக்கும் முறைக்கு பதிலாக புதிய வழிகள் பலவும் திறந்துவிடப்பட்டன அவற்றுள் மூன்றினை குறிப்பிடுக இலகுவான வினாக்கள் நிச்சயமாக நீங்கள் இவை அனைத்திற்கும் விடையளித்திருப்பீர்கள் என நம்புகின்றோம் ஆம் அதாவது பெருந்தோட்டங்களுக்கு சேவை வழங்கும் ஒப்பந்தக்காரர்களாக செயற்பட்டனர் அதற்கு உதாரணம் மூன்று தரப்பட்டிருக்கின்றது பெருந்தோட்டத்திற்கான பாதை அமைத்தல் காடுகளை துப்புரவு செய்தல் கட்டிட நிர்மாணம் அதனைத் தொடர்ந்து மதுபான சாலைகளை நடாத்துதல் மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம் காரியமாகதல் மேலும் தென்னந்தோட்டங்களின் உரிமையையும் குறிப்பிட முடியும் மத்தியதர தர வகுப்பினருள் உள்வாங்கப்பட்ட இரு தரப்பினரும் யாவர் ஆ மத்தியதர வகுப்பினரை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்னென்ன தகைமைகள் அவசியம் என்பது பற்றி பார்த்தோம் எனவே அதற்குள் உள்வாங்கப்பட்ட இரு தரப்பினரும் யார் என்பதே உங்களுக்கான வினா புதிய வருமான வழிகள் மூலம் பணம் சம்பாதித்த செல்வந்தர்கள் ஆங்கில கல்வி மூலம் அரசாங்க தொழில்களை பெற்ற கல்விமான்கள் இந்த இரு தரப்பினரும் மத்திய தர வகுப்பினருள் உள்வாங்கப்படுகின்றனர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அரசியல் துறையில் மாற்றங்களை வேண்டி இலங்கையர் சார்பில் போராட்டங்களை முன்னெடுத்தோர் யாவர் இலங்கையர் சார்பில் போராட்டங்களை முன்னெடுத்தோர் யாவர் ஆங்கிலம் கற்ற மத்தியதர தர வகுப்பினர் மத்திய வர்க்கத்தினரின் பண்புகள் மூன்றினை குறிப்பிடுக கல்வி செல்வம் என்பவற்றை தகைமைகளாக கொண்டோர் மேலைத்தைய கலாசாரத்தினை ஆதரித்தோர் சுதேச கலாசாரத்தினை ஒதுக்கும் கூட்டத்தினர் பெருந்தோட்ட உரிமையாளர்களாக காணப்பட்டனர் ஆரம்ப கால மத்திய தலைவர்கள் மூவரை குறிப்பிடுக ஆரம்ப கால மத்திய தலைவர்கள் மூவரை குறிப்பிடுக பொன் ராமநாதன் சர் பொன் அருணாச்சலம் சர் ஜேம்ஸ் பீரிஸ் எச்ஜிசி பெரேரா என்போரை நாங்கள் குறிப்பிட முடியும் இலங்கையில் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் வேண்டி கோரிக்கைகளை முன்வைத்த அமைப்புகள் மூன்றினை குறிப்பிடுக குறிப்பிடுக யாழ்ப்பாணச் சங்கம் சங்கம் கரைநாட்டு உற்பத்தியாளர் சங்கம் வர்க்கத்தினர் சார்பில் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் ஒன்றின் தேவை தொடர்பான கோரிக்கையொன்று முதன்முறையாக யாரால் எப்போது முன்வைக்கப்பட்டது யாரால் எப்போது முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சர் ஜேம்ஸ் பீரிஸ் என்பவரால் முன்வைக்கப்பட்டது மத்திய தர வர்க்கத்தினரின் கோரிக்கைகள் மூன்று தருக உத்தியோக சார்பற்றோர் எண்ணிக்கையை அதிகரித்தல் இனவாரி பிரதிநிதித்துவ முறையினை நீக்குதல் வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல் பிரதேச ரீதியாக பிரதிநிதிகளை தெரிவு செய்தல் இக்கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது இலங்கையின் பிரித்தானிய ஆளுநராக இருந்தவர் யார் சார் ஹென்றி மெக்கலம் இக்கோரிக்கைகளின் பிரதான விளைவு யாது அதாவது மத்தியதர வர்க்கத்தினர் சார்பில் சர் அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தார் அதனைத் தொடர்ந்து சில அமைப்புகள் கோரிக்கைகளை முன்வைத்தன அதன் விளைவு குருமக்களம் யாப்பு சீர்திருத்தம் அறிமுகமானவை அம்மாணவர்களே இப்போது குருமக்களம் யாப்பு சீர்திருத்தம் நடைமுறைக்கு வரப்போகின்றது இப்போது நாங்கள் அது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடுவோம் யாப்பு சீர்திருத்தத்தின் சட்டவாக்க கழகம் ஏற்கனவே கோல் யாப்பின் சட்டவாக்க கழகம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பதினைந்து உறுப்பினர்களை கொண்டிருந்தது ஒன்பது உத்தியோக சார்புள்ளோர் ஆறு உத்தியோக சார்பற்றோர் என்ற வகையில் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு பாராளுமன்றமாக அந்த சட்டவாக்க கலகம் கழகம் விளங்கியது அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேலும் இரு உறுப்பினர்கள் சேர்த்துக்கொள்ளப்பட்டனர் கொள்ளப்பட்டனர் அதாவது கண்டிச்சிங்களவர் முஸ்லீம் சார்பில் பிபி பானபோக்கர் என் சி அப்துல் ரஹ்மான் என்போர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேலும் இரு பிரதிநிதிகளாக அதில் சேர்த்துக்கொள்ளப்பட்டனர் அதனை அடுத்து குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தினூடாக ஊடாக கழக உறுப்பினர் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரிக்கின்றது சட்டவாக்க கழக உறுப்பினர் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக அதிகரிக்கின்றது உத்தியோக சார்புள்ளோர் பதினொன்று உத்தியோக சார்பற்றோர் பத்து கோரிக்கையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அமைப்புகளும் மத்திய வகுப்பினரும் முன்வைத்த கோரிக்கையில் முதலாவது கோரிக்கை உத்தியோக சார்பற்றோர் தொகையை அதிகரித்தல் வேண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதா இல்லை இதன் போது இலங்கையரின் கோரிக்கையில் ஒரு கோரிக்கை இங்கு நிராகரிக்கப்படுகின்ற ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இறுதியாக குறைபாடுகளை நீங்கள் தான் கூறப்போகின்றீர்கள் எல்லாம் அவதானித்து இறுதியாக நீங்கள் குறைபாடுகளை தொகுத்துக் பார்ப்போம் உத்தியோக சார்புள்ளோர் பதினொன்று உத்தியோக சார்பற்றோர் பத்து பேர் எனவே உத்தியோக சார்புள்ளோரே இங்கும் பெரும்பான்மையாக காணப்படுகின்றனர் அதேவேளை உத்தியோக சார்பற்றோர் பத்து பேரில் ஆறு பேர் நியமனம் மூலமாக தெரிவு செய்யப்படுகின்றனர் உத்தியோக சார்பற்றோர் பத்து பேரில் ஆறு பேர் ஆளுநரின் நியமனம் மூலம் தெரிவாகின்றனர் இந்த ஆறு நியமனங்களும் இன ரீதியாக நியமிக்கப்படுகின்றது ஆறு நியமனங்களும் இனரீதியான நியமனங்களாக அமைகின்றன மாணவர்களே தரம் ஒன்பது பதினொன்று மாணவர்களுக்கு இந்த இனரீதியான ரீதியான அறுவர் தொடர்பான அதற்கு மேலதிக விளக்கம் பாடநூலில் இல்லாததன் காரணமாக உங்களுக்கு அது அவசியமில்லை என்று நான் கருதுகின்றேன் எனவே உத்தியோக சார்பற்றோரில் ஆறு பேர் நியமனம் மூலமாக தெரிவாகினர் நான்கு பேர் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அதாவது குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் மிக முக்கியமான ஒரு பண்பாக இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை முதலாவதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம் சர் ஜேம்ஸ் பீரிஸ் அவர்கள் முன்வைத்த கோரிக்கையின் ஒரு கோரிக்கை வாக்குரிமை மூலமாக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் ஆம் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது வாக்குரிமை மூலமாக நால்வர் தெரிவாகின்றனர் அவர்களும் இன ரீதியிலேயே தெரிவாகினார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நியமனம் மூலம் தெரிவான அருவரும் இன ரீதியாக அதேவேளை வாக்குரிமை மூலம் தெரிவாகின்ற நான்கு பேரும் இனரீதியாகவே தெரிவு செய்யப்படுகின்றனர் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் ஐரோப்பியர் இருவர் பரங்கியர் ஒருவர் கல்வி கற்ற இலங்கையர் ஒருவர் என்ற வகையில் இங்கு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் அங்கத்தவர்கள் வாங்கப்படுகின்றனர் இதில் முக்கிய அம்சமாக நாங்கள் சட்டவாக்க கழகத்தின் உறுப்பினர் தொகையை ஞாபகம் வைத்துக் கொள்வது வேண்டும் அதே வேளை வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டது முதல் முறையாக இந்த யாப்பில் அதனை நாங்கள் சிறப்பான ஒரு அம்சமாக குறிப்பிடுதல் வேண்டும் அதனைத் தொடர்ந்து கல்வி கற்ற இலங்கையர் எனும் பேரில் ஒருவர் உள்வாங்கப்படுகின்றார் கல்வி கற்ற இலங்கை பிரதிநிதி என்ற பெயரில் புதிதான ஒரு அங்கத்துவம் அங்கு உள்வாங்கப்படுகின்றது ஆம் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த குறுமக்களம் உங்களுடைய வினாக்கள் இவ்வாறு வரலாம் குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள் இரண்டினை குறிப்பிட்டு விளக்குக குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள் இரண்டினை குறிப்பிட்டு விளக்குக அல்லது இரண்டினை குறிப்பிடுக எனும் போது முக்கியமான பண்புகள் இரண்டினை நீங்கள் குறிப்பிடுவது அவசியமானதாகும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சட்டவாக்க கழக உறுப்பினர் தொகை இருபத்தி ஒன்று அதில் உத்தியோக சார்புள்ளோர் பதினொன்று உத்தியோக சார்பற்றோர் பத்து இந்த பத்து பேருள் ஆறு பேர் ஆளுநரின் நியமனம் மூலமாக இன ரீதியாக தெரிவு செய்யப்படுகின்ற எஞ்சிய நான்கு பேரும் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் தெரிவாகின்றனர் இதை மாணவர்களே ஒவ்வொன்றாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமில்லை இந்த கல்வி கற்ற இலங்கையர் ஒருவர் உள்வாங்கப்படுகிறார் என்பதை நீங்கள் கட்டாயமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது முக்கியமானதாகும் குறுமெக்கலம் யாப்பு சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆம் மாணவர்களே தரம் பதினொன்று பாடநூலில் பத்து பன்னிரண்டு டேஷ் பன்னிரெண்டு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த யாப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அதாவது இந்த சட்டவாக்க கழகம் முதல் முறையாக கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு என்பதால் நாங்கள் இந்த யாப் சீர்திருத்தத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பன்னிரெண்டு என்று குறிப்பிடுவது வழக்கம் ஏனெனில் இந்த யாப்பு நடைமுறைக்கு வந்தது ஆண்டு கேட்கும் பொழுது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டினை குறிப்பிட முடியும் பண்புகளை பார்ப்போம் சட்டவாக்க கழகத்திற்கு வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டமை முக்கியமான ஒரு பண்பு இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக வாக்குரிமையை வழங்கிய யாப்பு குறுமக்களம் அரசியல் யாப்பு சீர்திருத்தம் என்பது நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது வரையறுக்கப்ப சர்வஜன வாக்குரிமை அல்ல முதல் முறையாக வாக்குரிமையை வழங்கியதே இந்த குறுமக்களம் யாப்பு அதே நேரம் இதனை நாங்கள் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையாக குறிப்பிட முடியும் பார்ப்போம் வர இரண்டாவது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்றால் என்ன ஆம் இன்று நாங்கள் பார்த்தால் நடைமுறையில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இன்று சர்வஜன வாக்குரிமை காணப்படுகின்றது அன்று டொனமூர் இருபத்தோரு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருப்பாளருக்கும் வழங்கினார் இங்கு இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மொத்த சனத்தொகையில் நான்கு சதவீதமானவர்களுக்கு மட்டுமே கிடைத்தது யார் இந்த நான்கு சதவீதமானோர் இந்த நான்கு சதவீதமானோருள் நாம் உள்வாங்கப்படுவதற்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன என்பது பற்றி பார்த்தால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அந்த புதிய வருமான மார்க்கங்கள் மூலமாக உருவான புதிய மத்திய தர வகுப்பினர் இவர்கள் மாத்திரம் இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமைக்கான தகுதியினை பெற்றுக்கொள்கின்றனர் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமைக்கான தகுதியாக செல்வம் அல்லது கல்வி இருக்க வேண்டும் அதே வேளை அங்கு பால் கருத்தில் கொள்ளப்படுகிறது ஆண்களுக்கு மாத்திரம் இந்த வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆ மாணவர்களே வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்னும் போது மொத்த சனத்தொகையில் நான்கு சதவீதத்தினர் மாத்திரமே இவ்வரான் ஓகே மத்திய அதாவது இந்த மத்தியதர வர்க்கத்தினருக்கு இருக்க வேண்டிய தகைமைகளாக பால் கல்வி சொத்து இது மூன்றும் இருக்குமானால் அவர்கள் மத்திய தர வர்க்கத்தினரும் உள்வாங்கப்படுவர் எனவே அவர்களுக்கு அந்த நாலு சதவீதத்தினராக அவர்கள் கருதப்பட்டு அவர்களுக்கு வாக்குரிமையும் கிடைக்க தரும் ஆமானவர்களே அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த சட்டவாக்க கழகத்தில் மத்திய தர வர்க்கத்தினர் சார்பில் ஒருவர் உள்வாங்கப்படுகின்றார் அவர்களுடைய கோரிக்கைகளில் ஒரு பிரதான கோரிக்கை மத்திய தர வர்க்கத்தினரும் சட்டவாக்க கழகத்தில் உள்வாங்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றது எனவே அந்த வகையில் ஒருவர் யார் என்பது பற்றி அடுத்ததாக பார்ப்போம் இலங்கையருக்காக கல்வி கற்ற பிரதிநிதி ஒருவர் என்ற நியமனம் இங்கு வழங்கப்படுகின்றது அதாவது கல்வி கற்ற இலங்கை பிரதிநிதி என்ற பெயரில் ஒருவர் உள்வாங்கலாம் அந்த வகையில் இதில் உள்ள ஒரு சிறப்பு சிறுபான்மையை சார்ந்த ஒரு தமிழருக்கு இலங்கையருக்காக கல்விக்கற்ற பிரதிநிதி என்ற அங்கத்துவம் கிடைக்க இதில் பெருமிதம் கொள்ள வேண்டியது ஒரு தமிழர் உள்வாங்கப்பட்டு விட்டார் என்பது அல்ல எங்கள் மக்கள் மத்தியில் இருந்த இந்த இன ஐக்கியம் பெரும்பான்மை தலைவர்கள் இருந்தார்கள் சிங்கள தலைவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் மத்தியில் எந்த அளவு ஒற்றுமை பேணப்படுமாயின் அவர்கள் அனைவரும் இணைந்து சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒரு தலைவரை பிரதிநிதியாக தெரிவு செய்திருக்கின்றனர் உண்மையிலேயே அந்த ஒற்றுமை நாங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒன்றாக காணப்படுகின்றது அந்த வகையில் கல்வி கற்ற முதல் பிரதிநிதியாக சட்டவாக்க கழகத்துக்குள் சர் பொன் ராமநாதன் உள்வாங்கப்படுகின்றார் இதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடிக்கடி வினா பத்திரங்களில் வினவப்படும் ஒரு வினாவாக இது காணப்படுகின்றது குறு மக்களம் யாப்பு சீர்திருத்த சட்டவாக்க கழகத்தில் முதல் கல்வி கற்ற பிரதிநிதியாக உள்வாங்கப்பட்டவர் சர் பொன் ராமநாதன் அவர்கள் இவர் கல்வி கற்ற பிரதிநிதியாக உள்வாங்கப்படுகின்ற அதே வேளை மத்திய தர வர்க்கத்தினர் சார்பாகவும் இந்த சட்டவாக்க கழகத்துக்குள் இவர் உள்வாங்கப்படுகிறார் என்பதை நீங்கள் குறிப்பிட முடியும் ஆம் மாணவர்களே இந்த விடயங்களை நாங்கள் குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தில் முக்கிய பண்புகளாக குறிப்பிட முடியும் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அதே வேளை சட்டவாக்க கழகத்திற்கு வாக்குரிமை மூலமாக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டமை படித்த முதல் இலங்கையர் தெரிவானமை அதே நேரம் மத்திய தர வர்க்கத்தினர் சார்பில் ஒருவர் மை இந்த விடயங்களை முக்கியமான பண்புகளாக நாங்கள் குறிப்பிட முடியும் குருமாக்களம் குறைபாடுகள் பார்ப்போம் குறிப்பிடுவதுண்டு கோல் புரூக் தொடர்பாக நாங்கள் அன்னைக்கு விரிவாக பார்த்தோம் ஆனால் கோல் புரூக் கேப்பின் குறைபாடுகள் பற்றி பாடநூலில் குறிப்பிடப்படுவதில்லை கோல் புரூக் கேப்பினை கற்று முடிந்த பிறகு அதன் குறைபாடுகளை நீங்கள் தான் தோக்க வேண்டும் அதே போன்று இன்று நாங்கள் இவ்வளோ விடயங்களை பார்த்து விட்டோம் இப்போது நாங்கள் குருமக்களம் யாப்பு அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றிவிட்டதா இல்லை நாங்கள் பார்த்தோம் முதலாவது கோரிக்கையே நிறைவேற்றப்படவில்லை எனவே நிச்சயமாக அடுத்து ஒரு யாப்பு சீர்திருத்தம் வந்திருக்கின்றது என்றால் இதில் குறைபாடுகள் காணப்படுகின்றன அந்த வகையில் குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் குறைபாடுகள் என்னவென்று பார்ப்போம் ஆளுநரின் நியமனம் தொடர்ந்தமை நாங்கள் பார்த்தோம் ஆளுநரின் நியமனம் தொடர்ந்தமை அதாவது நான்கு பேர் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் தெரிவானார்கள் மீதி ஆறு பேரும் ஆளுநரின் நியமனம் மூலம் தெரிவு செய்யப்பட்டனர் எனவே அவர்கள் அந்த ஆளுநரின் விருப்பத்தின் பேரில் நியமிக்கப்படும் அந்த நியமனத்தை விடுவதாக இல்லை இது ஒரு பாரிய குறைபாடாக இருக்கின்றது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நால்வர் ஆனால் உத்தியோக சார்புள்ளோர் அங்கு பதினோரு பேர் அந்த பதினோரு பேருடன் நியமனம் மூலம் ஆளுநரின் விருப்பத்தின் பேருள்ள ஆறு பேரும் இணைந்து கொண்டால் அங்கு பெரும்பான்மை இந்த நால்வருக்கு கிடையாது எனவே அது ஒரு குறைபாடாக இங்கு கருதப்படுகின்றது ஆளுநரின் நியமனம் தொடர்ந்தமை நான்கு சதவீதத்தினருக்கு மட்டுமே வாக்குரிமை வழங்க அனைவரும் இலங்கை பிரச்சனைகள் என்ற வகையில் வாக்குரிமை வழங்கப்படவில்லை பெரும்பாலான மக்கள் சாதாரண பொதுமக்கள் அரசியலில் இருந்து தள்ளி வைக்கப்பட்டு பணமும் செல்வமும் உள்ள அந்த குறிப்பிட்ட தரப்பினருக்கு மட்டும் அரசியல் பங்கு கொள்ள வாய்ப்பு கிடைக்கின்றது இது பாரிய ஒரு குறைபாடு இது பாரிய ஒரு குறைபாடு அதாவது இந்த குறிப்பிட்டிருக்கும் சாதாரண மக்கள் புறக்கணிக்கப்பட்டமை அதாவது செல்வமும் கல்வியும் உள்ள இவர்களுக்கு மாத்திரமே வாக்குரிமை காணப்படுமாயின் அவர்களின் வாக்குகளால் தெரிவு செய்து சட்டவாக்க கழகத்துக்கு தெரிவாகும் பிரதிநிதி அவர்களின் தேவைகளுக்கே முன்னுரிமை கொடுப்பார் ஏனெனில் அடுத்த முறை தான் தெரிவாக வேண்டுமானால் தனக்கு வாக்களித்து அந்த நாலு சதவீதத்தினருக்கு அவர் சேவையாற்ற வேண்டும் இதன் போது பொதுமக்கள் புறக்கணிக்கப்படுகின்றனர் பொதுமக்களுக்கு வாக்குரிமை இல்லை அவர்களுக்கு சேவைகளை வழங்கினாலும் அவர்களுடைய வாக்குகள் கிடைக்கப்பெறாது என்ற மனோபாவத்தில் இந்த தலைவர்கள் வாக்களிக்கும் அந்த நான்கு சதவீதத்தினருக்கு மாத்திரமே சேவையை வழங்க போகின்றனர் எனவே அந்த பெரும்பான்மையான பொதுமக்களுடைய தேவைகள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது அவர்கள் அரசியலில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றனர் எனவே இந்த யாப்பு சீர்திருத்தத்தில் இது ஒரு பிரதான குறைபாடாக அமைகின்றது எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ள மத்திய தர வச மத்திய வர்க்கத்தினரின் தேவைகள் அங்கு நிறைவேற்றப்படும் எதுவித வசதிகளும் இல்லாத சாதாரண பொதுமக்கள் கவனிப்பாரற்று விடப்பட்டுள்ளனர் எனவே இது பிரதான ஒரு குறைபாடாக நாங்கள் குறிப்பிட முடியும் ஆம் ஒரு மாணவர் அழைப்பில் இருக்கின்றார் ஆம் துண்டிக்கப்பட்டுவது பார்ப்போம் இரண்டாவதாக இன ரீதியான பிரதிநிதித்துவம் தொடர்ந்தமை இதிலும் பார்த்தோமானால் இனரீதியான பிரதிநிதித்துவம் தொடர்ந்தும் காணப்பட்டது நான் கூறினேன் அந்த அருவருள் ஆறு பேருமே இனரீதியாக தெரிவு செய்யப்பட்டவர்களாக இங்கு காணப்படுகின்றனர் உத்தியோக சார்புள்ளோர் அதிகரித்து தொடர்ந்தும் உத்தியோக சார்புள்ளோர் அதிகரித்து காணப்படுகின்றனர் இந்த உத்தியோக சார்புள்ளோர் உத்தியோக சார்பற்றோர் எனும் போது நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் உத்தியோக சார்புள்ளோர் நிர்வாக அதிகாரம் மிக்கோர் சார்பற்றோருக்கு அந்த அளவுக்கு அதிகாரங்கள் இல்லை உதாரணமாக உத்தியோக சார்புள்ளோரை ஆளும் கட்சிக்கும் ஒரு மாணவர் எங்களுடன் தற்போது அழைப்பில் இருக்கின்றார் ஹலோ டீச்சர் குட் ஈவினிங் கேள்வி வந்து குருமக்களம் யாப்பிட பண்புகள் குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள் நாம் சற்று முன்னால் கலந்துரையாடினோம் குறு மக்களம் யாழ்ப்பு சீர்திருத்தத்தின் பண்புகள் எனும் கூறும்போது பிரதான பண்பாக நாங்கள் குறிப்பிட முடியும் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டமை ஆம் நீங்கள் வரையறுக்கப்பட்ட வழங்கப்பட்டமை இது மொத்த சதவீதத்தினருக்கு மாத்திரமே வழங்கப்பட்டது அதற்கு விளக்கமாக நீங்கள் அதனை குறிப்பிட முடியும் அதாவது வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை முதல் முதலாக வழங்கிய யாப்பு இது ஒரு சிறப்பு பண்பு அதிலும் மொத்த சனத்தொகையில் நான்கு சதவீதத்தினருக்கு மட்டுமே இந்த வாக்குரிமை கிடைக்கப்பெற்றது. பெற்றது அடுத்த பண்பாக இந்த வாக்குரிமையை பெறுவதற்கான தகைமை பால் சொத்து கல்வி ஆண்மகனாக இருக்க வேண்டும் சொத்து இருக்க வேண்டும் ஆங்கில கல்வி கற்ற கல்விமானாக இருக்க வேண்டும் ஆம் அந்த மாணவி குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் முக்கியமான பண்புகளை கேட்டிருந்தார் அதை வரை இவ்வாறு நாங்கள் குறிப்பிட முடியும் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலமாக கல்வி கற்ற பிரதிநிதி முக்கியமான ஒரு பண்பு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலமாக கல்வி கற்ற இலங்கை பிரதிநிதி ஒருவர் தெரிவானமை அடுத்த பண்பு அடுத்த பண்பாக மத்திய வகுப்பினர் சார்பில் ஒருவர் உள்வாங்கப்பட்டமை சார் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்கள் கல்வி கற்ற இலங்கை பிரதிநிதியாகவும் உள்வாங்கப்படுகின்றார் அதே வேலை கல்வி கற்ற மத்திய வகுப்பினர் சார்பாகவும் உள்வாங்கப்படுகின்றார் எனவே அந்த வினாவுக்கு தெளிவான விளக்கம் வைத்திருக்கும் என நம்புகிறேன் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை கிடைக்கப்பட்டமை மொத்த சனத்தொகையின் நான்கு சதவீதருக்கு இது வழங்கப்பட்டது அதே வேளை பால் சொத்து கல்வி என்பன அதற்கான தகைமையிலாக காணப்பட்டன கல்வி கற்ற இலங்கை பிரதிநிதி எனும் புதிய அங்கத்துவம் ஒன்று அங்கு வழங்கப்படுகின்றது அது ஒரு சிறப்பம்சம் மத்திய தர வகுப்பினர் சார்பில் ஒருவர் உள்வாங்கப்படுகின்றார் இவை நாங்கள் சிறப்பம்சங்களாக குறிப்பிட முடியும் ஆம் அடுத்து நாங்கள் பார்ப்போம் இப்போது நாங்கள் குருமக்களம் யாப்பு சீர்திருத்த குறைபாடுகள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆளுநரின் நியமனம் தொடர்ந்தமை இது ஒரு குறைபாடு மற்றும் நான்கு சதவீதத்தினருக்கு மாத்திரம் வாக்குரிமை வழங்கப்பட்டமை மற்றும் ஒரு குறைபாடு நான் கூறினேன் மீதி தொண்ணூத்தாறு சதவீதமான மக்கள் அரசியல் அரசியலில் பங்கு கொள்ள வாய்ப்பின்றி தனது தேவைகள் நிறைவு செய்யப்படாது ஒதுக்கி வைக்கப்படுகின்றனர் இது பாரிய ஒரு குறைபாடு அடுத்ததாக இன ரீதியான பிரதிநிதித்துவம் தொடர்ந்தமை உத்தியோக சார்புள்ளோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டமை பற்றி நாங்கள் கருத்துக் கொண்டிருந்தோம் சார்பற்றோர் சார்புள்ளோரை ஆளும கட்சி உறுப்பினர்களாகவும் உத்தியோக சார்பற்றோரை எதிர்க்கட்சி உறுப்பினர்களாகவும் கொண்டால் அவர்களுக்குள்ள அதிகாரங்கள் என்ன இவர்களுக்குள்ள அதிகாரங்கள் என்ன நாங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் எனவே இங்கு தொடர்ந்தும் உத்தியோக சார்புள்ளோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது ஆனால் எங்களுடைய கோரிக்கை உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே எனவே இது ஒரு குறைபாடு சாதாரண மக்கள் புறக்கணிக்கப்பட்டமே நான் கூறினேன் நான்கு சதவீதமானவருக்கு வாக்குரிமை உள்ளதன் காரணமாக நான்கு சதவீதமானவர்களை நோக்கியே அந்த சேவை வழங்கப்படும் மீதி தொண்ணூற்றி ஆறு வீதமான மக்கள் அங்கு அரசியலில் இருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் இவற்றினை நாங்கள் குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் குறைபாடுகளாக குறிப்பிட முடியும் ஹலோ 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 பிரித்தானியரின் ஆட்சியின் போது ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் பற்றி கூற முடியுமா டீச்சர் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் ஆம் மாணவர்களை நீங்கள் பாட அழகிலும் இது தொடர்பாக விரிவாக கற்பீர்கள் இருப்பினும் இன்று நான் அது தொடர்பான விளக்கத்தை உங்களுக்கு வழங்கினேன் அதாவது சுயதேவை பூர்த்தி பொருளாதார முறை வீழ்ச்சியடைந்தமை அடைந்தமை புரூக் ஏற்பட்ட பொருளாதார மாற்றம் சுயதேவை பூர்த்தி பொருளாதார முறை வீழ்ச்சியடைந்தமை இரண்டாவது பண்டமாற்று பொருளாதார முறை வீழ்ச்சியடைந்தமை ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை அறிமுகமானமை பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டமை புகையிரப்பாதை பெருந்தரு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டமை ஆம் குறித்துக் கொண்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன் இந்த விடயங்களை நாங்கள் சிறுத்தத்தினூடாக ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்களாக குறிப்பிட முடியும் சுயதேவை பூர்த்தி பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தமை பண்டமாற்று பொருளாதார முறை வீழ்ச்சியடைந்தமை ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார முறை அறிமுகமானமை பெருந்தோட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டமை அதேவேளை நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் முக்கியமாக குறிப்பிட முடியும் முக்கியமாக இன்னொரு விடயம் பெருந்தருக்கள் புகையிரத பாதைகள் அமைக்கப்பட்டமை மற்றது துறைமுக அபிவிருத்தி இவற்றினை நாங்கள் கோல் புருகேப்பின் பொருளாதார மாற்றங்களாக குறிப்பிட முடியும் ஆம் இப்போது நாங்கள் குறுமக்களம் யாப்பு தொடர்பாக பார்த்தோம் அதன் சட்டவாக்க கழகத்தை பற்றி பார்த்தோம் அதன் பண்புகள் பற்றி பார்த்தோம் அதன் குறைபாடுகள் பற்றி பார்த்தோம் அது தொடர்பாக எவ்வாறான வினாக்களை வினாக்களுக்கு மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி தற்போது பார்க்கலாம் இலங்கையருக்கு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை முதல் முதலாக வழங்கிய யாப்பு எது முதலாம் வினா பத்திரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வினாவாக இது அமைகின்றது குறுமக்களம்

சீர்திருத்தத்தின் சட்டவாக்க கழக உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை ஒன்று சதவீதமானோர் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமைக்கான தகைமையினை பெற்றிருந்தனர் எத்தனை சதவீதம் நான்கு சதவீதமானோர் குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் மூலம் கல்வி கற்ற முதல் இலங்கை பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார் சர்பொன் ராமநாதன் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமையை பெறுவதற்கான அடிப்படை தகைமைகள் யாவை தகைமைகள் பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் பால் சொத்து கல்வி குறுமக்களம் யாப்பு சீர்திருத்த

என்ன என்று நீங்கள் கேட்டீர்கள் ஆம் அதாவது பிரித்தானியர்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவிலும் கூட இனங்களுக்கிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் ஒரு கொள்கையினையே தமது கொள்கையாக கொண்டிருந்தனர் அதாவது இன ரீதியாக மக்களிடத்தில் பிளவுகளை ஏற்படுத்தும் போது பிரித்தானியருக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதை தடுக்க முடியும் இன ரீதியான பிளவுகள் மூலம் மக்கள் அமைப்பு ரீதியாக ஒன்றுபட மாட்டார்கள் எனவே தங்களுக்கு ஆட்சியை கொண்டு செல்வது இலகு அனைவருமாக சேர்ந்து பிரித்தானியருக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொள்ளும் போது அது அவர்களுக்கு கட்டுப்படுத்துவது சிரமம் ஆனால் இனங்களுக்கு இடையில் பிரிவினைகளை ஏற்படுத்தும் போது குறிப்பிட்ட ஒரு தரப்பினர் ஒரு சில தரப்பினர் தமக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் எனவே இந்த பிளவினை பேணி தங்களுடைய ஆட்சியை கொண்டு நடத்துவது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்பது அவர்கள் இந்த கொள்கையினை தொடர்ந்து கையாண்டனர் ஏனெனில் இந்தியாவில் இவர்களுக்கு பாரிய சிக்கல்களை முகங்கெடுக்க வேண்டி ஏற்பட்டது மக்கள் ஒற்றுமையின் காரணமாக அவர்களுக்கு எந்த ஒரு இதனையும் பண்ண முடியாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த பிரித்தாளும் கொள்கையை பின்பு இந்தியாவில் இந்து முஸ்லிம் பிரச்சனை இன்று வரை தொடர்கின்றது இது பிரித்தானியரின் பிரித்தாளும் கொள்கை அவ்வாறு இருக்கும்போது போது அவர்களது ஆட்சியை கொண்டு நடத்துவது அவர்களுக்கு இலகு அதே கொள்கையினை அவர்கள் இலங்கையிலேயும் தொடர்ந்து செயற்படுத்தி வந்தனர்

மது ஒழிப்பு இயக்கம் தொடர்பாக நாங்கள் அடுத்ததாக உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம் அதாவது இந்த குருமக்களம் யாப்பு சீர்த அதாவது உங்களுடைய வினாவுக்கான விடையை என்னால் தற்போதைக்க முடியும் ஏனென்றால் இப்போது நாங்கள் குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் குறைபாடுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் குருமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உங்களது தெரியும் மதுபான சாலைகளை திறக்கும் புதிய சட்டம் ஒன்று அமலுக்கு வருகின்றது அதன் பிறகு மது ஒழிப்பு இயக்கம் நடைமுறைக்கு வருகின்றது இதனைத் தொடர்ந்து மது ஒழிப்பு இயக்கம் என்றால் என்ன மது ஒழிப்பு இயக்கத்தின் ஏற்பாடுகள் என்ன அவற்றின் பண்புகள் என்ன அவற்றினூடாக அரசியலுக்கு வந்த தலைவர்கள் யார் என்பது பற்றி நாங்கள் முன்னால் கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த அனைத்து விளக்கங்களையும் மது ஒளிப்பியக்கம் என்றால் என்ன அதன் தலைவர்கள் யாவர் அதன் நோக்கம் என்ன அதன் பண்புகள் என்ன பற்றி கலந்துரையாட பின்பு இந்த வினாவுக்கு விடையளிப்பது பொருத்தமாக இருக்கும் என நம்புகிறேன் ஏனெனில் விளக்கம் எதுவும் தராமல் விடையை மாத்திரம் தற்போது உங்களுக்கு அளிக்கும்போது உங்களுக்கு அதில் தெளிவின்மை காணப்படும் எனவே அடுத்து உங்களுக்கு அது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கணும் அதன் போது உங்களுக்கான விடை கிடைக்கப்பெறும் ஆம் குருமக்களம் யாப்பு சீர்திருத்த பண்புகள் மூன்றினை குறிப்பிடுக நாங்கள் பால் கல்வி சொத்து என்பன தகைமைகளாக கொள்ளப்பட்டமை மத்திய வர்க்கத்தினரும் உள்வாங்கப்பட்டமை இலங்கையருக்காக கல்வி கற்ற பிரதிநிதி ஒருவர் தெரிவானமை குறுமக்களம் யாப்பு சீர்திருத்தத்தின் குறைபாடுகள் மூன்றினை குறிப்பிடுக ஆளுநரின் நியமனம் தொடர்ந்தமை நாலு சதவீதத்திற்கு மட்டுமே வாக்குரிமை வழங்கப்பட்டமை இன ரீதியான பிரதிநிதித்துவம் தொடர்ந்தமை உத்தியோக சார்புள்ளோர் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டமை சாதாரண மக்கள் புறக்கணிக்கப்பட்டமை ஆம் மாணவர்களே அடுத்ததாக உங்களுடன் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற விடயம் மது ஒழிப்பு இயக்கம் ஆம் அதாவது அடுத்து வரும் ஒளிபரப்பின் போது இது தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன் ஒரு மாணவர் எங்களுடன் ஒரு வினாவை தொடுத்திருந்தார் ஆம் அன்பு மாணவரே உங்களுடைய வினாவுக்கான விடை நிச்சயமாக அடுத்த வாரம் உங்களுக்கு வழங்கப்படும் இது தொடர்பான பாட விடயங்களை நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடியதன் பின்பு நாங்கள் அது தொடர்பான வினாக்களை பார்க்கலாம் ஆம் மாணவர்களே எங்களுக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கியாகிவிட்டது எனவே இன்று நாங்கள் உங்களுடைய உங்களுடைய கலந்துரையாட விடயங்கள் பற்றி சற்று பார்ப்போமானால் கோல் யாப்பு சீர்திருத்தத்தினால் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பொருளாதார மாற்றங்கள் சமூக மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடினோம் கோல் யாப்பின் விளைவாக ஏற்பட்ட சமூக பொருளாதார காரண மாற்றங்கள் காரணமாக தோற்றம் பெற்ற மத்திய தர வகுப்பினர் பற்றி இன்று நாங்கள் பார்த்தோம் அதாவது பழைய பிரபுத்துவ வகுப்பினர் அவர்களுடைய பண்புகள் புதிய மத்தியதர வர்க்கத்தினர் எவ்வாறு தோற்றம் பெற்றனர் அவர்களுடைய பண்புகள் என்ன அவர்கள் எவ்வாறு அரசியல் போராட்டங்களை ஆரம்பித்தனர் மத்தியதர வர்க்கத்தினர் சார்பில் முதல் முதலாக கோரிக்கையை முன்வைத்தவர் யார் அவர்களுடைய கோரிக்கையில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் என்ன தொடர்பாக நாங்கள் இன்று கலந்துரையாடினோம் அதனைத் தொடர்ந்து இந்த கோரிக்கையின் விளைவாக முன்வைக்கப்பட்ட தொடர்பாகவும் பண்புகள் இந்த புதிய மத்தியதர வர்க்கத்தினருடைய வர்க்கத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அடுத்த யாப்பு சீர்திருத்தத்துக்கு வழிவகுத்தன என்பது பற்றியெல்லாம் இன்று நாங்கள் உங்களுடன் தெளிவாக கலந்துரையாடினோம் ஆம் அடுத்ததாக நாங்கள் உங்களுக்கு அடுத்த வாரம் இந்த மது ஒலிப்பு இயக்கம் தொடர்பாக தெளிவான விடயங்களுடன் அடுத்த ஒளிபரப்பில் உங்களை சந்திக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாங்கள் உங்களுடைய கலந்துரையாட விடயங்கள் தொடர்பாக நீங்கள் மீண்டும் ஒரு முறை பாடநூலை வாசித்து இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முற்படுங்கள் மீண்டும் மீண்டும் ஆர்வத்துடன் கற்கும் போது எதனையும் எங்களுக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது இலகுவாக இருக்கும் எனவே வரலாறு பாடம் என்பது ஒரு கஷ்டமான பாடம் அல்ல இலகுவாக விளங்கிக் கொள்ளும் போது எங்களுக்கு

இவ்வாறான இருந்து பெரும்பாலான வினாக்கள் உள்வாங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அன்பாந்த மாணவர்களே அடுத்தடுத்த ஒளிபரப்புகளின் போது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடன் கேட்டு திருத்துக்கொள்ளலாம் என்று எங்களுடன் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு பரப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்